சம்பாந்த ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். செல்வந்தர்கள் தர்மகர்த்தாக்களாக செயல்பட்டால் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். முதலாளிகள் ஒழிய வேண்டும் என்பதில்லை, ஆயின் அவர்கள் தங்கள் செல்வத்தை சொந்த சுகபோகங்களுக்கு செலவு செய்வது கூடாது, மக்கள் மேம்பாடு அடையக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இப்படி செய்ய செல்வந்தர்களே மனமுகந்து முன்வந்தால் இருப்போர் இல்லாதவர்களிடையே இருக்கும் விகாரமான ஏற்றத்தாழ்வுகள் மறையும், ஏழை பணக்கார நடுவிலே இருக்கும் பொருத்த இடைவெளி சுருங்கிவிடும், அனைவரும் மகிழ நல்வாழ்வு மலர். இப்படி கனவு கண்டார் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. அன்னவரின் கனவை மக்களுக்கு ஞாபகம் ஊட்ட இந்த தர்மகர்த்தா திரைப்படத்தின் வாயிலாக சிறிதளவேனும் உயர்ந்திருக்கின்றோம் என்று நீங்கள் கருதினால் அதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தருவதாக. Come on.
தரித்திரம் இல்லை அப்படி இன்னொரு காலம் எப்போதோ புள்ளி கேள்விக்கு மேல கேள்வி அடுக்கிறார் இங்க என்ன செய்ற வேலை செய்ற அரட்டை அடிக்கிற வேலையில டிலே இருக்காத எதிர்த்து பேசாத சீட்டை கிழிச்சிருவேன் போ பால குண்டுமணி ரெடியா நிக்கிறேன் மேஸ்திரி கூப்பிடு இவனுக்கு இதெல்லாம் சரிப்படாது வேற டிபார்ட்மெண்ட் போட சொல்லலாம் ஒரு சேஞ்ச் செஞ்சிருவோம் இறஞ்சல் இருக்காது என்ன எப்படி இருக்க கையில என்ன கண்ணாடி வளையலா எதுப்பா தெரியல இருக்கு அப்புறம் பாரு நீ வேலை பாரு வேலை என்ன கிட்ட வந்து நோட்டம் பாக்குற நோட்டம் பாக்கல ஒரு முக்கிய அதுக்கு இதுதான் இடமா இல்ல என்ன கல்ல அத்த மகனே இப்படி கிட்ட வந்து பல்ல காட்டுறதா பாப்பா போய் வேலைய கவனிப்பா சர்ணா சர்ணா நில்லு சர்ணா பொண்ணு இவர் எப்பண்ண இங்க பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல யார் இது சொன்ன பதுமையோ பதுமை பேசாது இது பேசும் அட்ட சக்க பேசுமா என்ன இன்னைக்கு தனியா போற தோழி அம்மா இங்க எங்கயோ இங்கேவா ரெண்டு பேரும் ஜோடியா போவீங்க ஜோடியா வருவீங்களே சரி இப்படி வந்து உட்காரு அட பொன்னத்தம்மா சொர்ணத்தம்மா இப்படி வந்து உட்காரு பேசமாவா இல்ல சும்மா
நல்ல போக்கரே உன் கூட வரத பொண்ணு பொண்ணு நீங்க கூட கிட்ட நெருங்கி பேசி பாத்தீங்களே அட நான் எங்க சும்மா வேலைய கண்காணிச்சேன் கண்காணிச்சீங்களோ பண்ணி வச்சீங்களோ யார கண்ட அட நீ ஒண்ணு அது அது வந்து எது வந்து அந்த பொண்ணு பேரு பூஞ்சோளை தானே பூஞ்சோளையோ காஞ்சோளையோ யாருக்கு தெரியும் சரி ஏதோ ஒரு வாள அது வீடு எங்க இருக்கு ஊருக்குள்ள அங்கதா எங்க விசாரிச்சு பாருங்க தெரியும் அட என்னடா இது சரி உனக்கு தெரியாது ரெண்டு பேரும் கூட்டு தானே இல்ல மலக அதுக்குள்ள என்ன அது போக்கு சரியில்லை எங்க போகுது ஆ தேங்காய் பறிக்க போகுது இத பாருங்க என்ன பத்தி பேசினா பேசுங்க ஊரார் பேச்சலாம் எனக்கு தீரா தலைவலி சரி இறங்க இறங்க வா ஆமா இறங்க கீழ நிஜமாவா இல்ல விளையாட்டு இறங்கிங்க எது கேட்டாலும் தெரியல உன்னை ஏத்திக்கிட்டு போறது கிரிமினல் வேஸ் तंगमणि நீ கூட அவனுக்கு ஏஜென்ட்டா பேசுற போல இருக்க ஏஜென்ட்டா பேசல உண்டானத தான் சொல்றாங்க என்னத்த சொல்றாங்க நீ என் பழக்கம் பேசுற வேலையில குறை இருக்கா சொல்லட்டும் வெட்டி பொழுது போகறனா சொல்லட்டும் இல்ல குடுக்குற சம்பளம் சரிக்காதா சொல்லட்டும் இப்ப சொல்லட்டும் நான் கட்டுப்படுறேன் அத விட்டுட்டு எப்ப பார்த்தால விரட்டிட்டே இருக்கா விரட்ட விரட்ட ஓடுவானே பார்த்தனோ திருப்பிட்டா இல்ல திருப்பிட்டா என்ன ஆகும் கடகட்ட விடு இந்த வேல்முருகன் ஏத்துக்கிட்டா இவன் பணம் என்ன செய்யும் அதிகாரம் என்ன பண்ண இவன் ஆடம்பரம் என்ன ஆகும் சும்மா ஜீப் போட்டுட்டு விருட்டு விருட்டு திரிஞ்சிட்டாப்ல பைண்டிடுவானே பார்த்தனோ இந்த வேல்முருகன் சங்கதி தெரியாம தெரியறான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இப்ப சண்டை அவர் கூடவா இல்ல என் கூடவா உன் கூட எதுக்கு அவன தான் சொல்றேன் அவன் ஏன் என்ன விரட்டிட்டே இருக்கான்னு தெரியாம இருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் சும்மா இருக்கேன் ஒரு நாள் பிச்சி கிடிச்சோ அவ்வளவுதான் பிடிபிடி பிடிச்சு விட்டுறேன் பார் என்னத்த பாக்குறது முதல்ல உங்க முன்கோபத்தையும் மரட்டு தனத்தையும் மூட்டையா கட்டி படுப்புல போடுங்க அப்புறம் நீ என்ன சரணத்துக்காக காத்துர்க்க இல்ல இல்ல சும்மா காலர உட்கார்ந்த அப்ப சரி உட்கார் சரன்னு போலாம் வேண்டாம் நீங்க போங்க ஏ உங்க அழைப்புக்கு நன்றியோ நன்றி போயிட்டு வாங்க சரி இப்படி தனியா நின்னு பேசுறதே தப்பு இதுல வேற ஜோடியா போனா தகுந்த போய்டும் வேண்டாம் வேண்டாம் வரேன் சி இச்சி எங்க போய் கழுவுறது ஏ அம்மே உன்னால போய் பெரியம்மா ஊத்தி பாட்டி குப்பை தட்டியா பெருமைப்பா கரும்பு சக்க எங்க வித்தத ரோட்ல இதான் ரோட எது இது இதுவா இது தேங்காய் முடி ஒரு கேவலமா இருக்கு வாசனத்தை எல்லாம் போட்டு வாரு வாருன்னு வாரி இருக்கு தேங்காய் முடியாமல தேங்காய் முடி ஐயோ என் அத்தை மகன என் மாமன் செத்த மனோரஞ்சித தேனி அத்தனையும் திட்டிட்டு சப்பு போடுற பாரு உங்க அப்பா எங்க வீட்டை இப்படி மிச்சது இல்லையா எப்படி இப்படி கால மிச்சா தள்ளி நில்லு வருஷம் 12 ஆச்சா எத்தனை ஆச்சு 12 விரலியா அப்படி போகுது இப்படி இருக்கு பெரியவங்க லட்சணம் அந்த அவலட்சணத்தை போக்கத்தான் ஐயா அவதரிச்சிருக்கார் இந்த அம்மா கழுத்துல போடுவார் உங்க அப்பா முதுகுல செமத்திய நாள் அது அவர் விஷயம் எனக்கு நல்லா தெரியும் மாயமே அதோட சரி எங்கப்பா அப்படி இல்லையே இல்லாம வீட்டை முறுக்கிட்டா இருக்காரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் பையன் அப்படியே நிக்கட்டும் ரகணனி பெரியவங்க போற புரியாசண்டே பெருசா பேசிட்டு மேல ஆசையா பிரியமா அதா இதா நேரடி கேள்வி ஓரடி பதில் புரிஞ்சுக்கிட்ட ओटिक என்ன கண்ட வருது
என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க வந்தது என்ன போட்டு அமுக்கு. என் வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு என்னைக்கு நினைச்சேன். இன்னைக்கே இந்த வாசக்கதவை இடிச்சு பெருசு பெருத்து கட்டணும்னு பிளான் நடக்கு. அது கிடைக்கட்டும்பா, கருத ரெண்டு கருதையும் திறந்து வச்சிருந்தேன்னா நான் டபாலு உள்ள வந்திருப்பேன். திறந்துருவோம் என்னைக்க திறந்துடுவேன். ஒரு பக்கத்து கீழே இழுத்து போச்சு, அதனால ஒரு சக்கிய வச்சு அரைஞ்சி வச்சிருக்கேன். என்ன சொல்லு, ஒண்ணு செய்ய பேரையில தூக்கி தலைமாட்டில வை, கச்சிதமா இருக்கு. மாமு, உன் பையனுக்கு என் பொண்ண குடுக்கணும்னா கண்டிஷன் இருக்கு. உங்ககிட்ட ஒன்னு மிச்சம் இருந்தா உங்ககிட்ட குடுத்துட்டு சொல்றியா? ஒரு தொழில போட சொல்றேன், இந்த மாதிரி வட்டிக்கு குடிச்சிட்டு ஒட்டாய விடுறது இந்த பேரோட முடிக்குது. நீ இப்ப சொல்ல, நான் என்னைக்கோ இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இந்த வட்டி பேரோடு என் வாரிசை போய் ஒட்டிடக்கூடாதுன்னு தான் என் பையன் ஒரு தொழில தள்ளி விட்டுருக்கிறேன். தொழில மாசம் 300 சொச்சம் சம்பாதிக்கிறான். எவ்வளவு? 300 சொச்சம். நீ தைரியமா அவன் பொண்ணை கூட சொல்றேன். சரி, உன் மச்சானுக்கு ஒரு பொண்ணு உண்டு. அப்படியோ, நீ சொன்ன தப்பிச்சு. அவன் ஜல்ல சத்ரு, ஜல்ல சத்ரு. அவங்களை எதுக்கு கூப்பிடுற? இவளுக்கு உடம்பு பிறந்த அண்ணன் தானே அவன். அவன் அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. அவன் வீட்டுல ஒரு விசேஷம். அவன் வீட்டுல, அவன் வீட்டுல 12 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றேன். சொல்லு சொல்லு. முதல் காம்பு எனக்கு இல்ல. என்ன மதிக்கல? யார மதிக்கல? என்ன மதிக்கல? அதாவது உள்ள மதிக்கல. புது பணக்காரன் தேடிக்கிட்டு போய் நீட்டான். அப்பேற்பட்ட கத்திருப்பய மகளையா என் மகனுக்கு சரியாக்குவேன். பொண்ண இல்ல டோன்டா. டேய் சிவக்கலந்த, என்னப்பா யாரு வந்துருக்காங்க பாத்தியா? என்ன டாப் லிஸ்ட் சினிமா சார், எங்க வீடு தேடி வந்துட்டீங்களே, நேரம் மெட்ராஸ்ல இருந்தா வர்றீங்க. என்ன சொல்ற காலி பயமான? சும்மா இல்லப்பா, உங்களுக்கு சினிமா விஷயம் ஒண்ணுமே தெரியாது. அதே அப்பா, இவர் எத்தனை சினிமாவில வந்திருக்காரு தெரியுமா? இந்த நட்சத்திர திருவடி பற்றி இந்த வீடே புனிதமாயிருச்சு. சிவக்குழந்தை வீட்டுல உத்தர மணி மயக்க பேப்பர்ல வரும். பயப்பயமான வாயங்குறா வாய இந்த வட்டில நெருக்கிடுவேன். உனக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனாரா மடையா? சினிமா ஸ்டாரா வெங்காய சாம்பாரா? போடுறா கும்பிடு, போடுறா. சினிமாவில பார்த்த டோன்டா உள்ள போ, கூப்பிட்டாரா? சினிமா ஸ்டாரா, சினிமா ஸ்டார். என்ன சொன்னா? சொர்ணத்துக்கு இப்ப என்ன வந்திருக்கான்? அட, இந்த அம்மா கூட பேச கூட கூடாது போல இருக்க. பேசுறவங்க கிட்ட போய் பேசுங்க. அது யாரு கிட்ட? அந்த பூசாலை கிட்ட. அவ பேச்சுதானே உங்களுக்கு இனிப்பா இருக்கும். நேரா போங்க, முன்னாடிதான் போய்கிட்டே இருக்க. எங்க கிட்டவா எட்டவா? எங்கிட்ட டேப் இல்ல, அதை பார்த்து சொல்றது. ஒன்னு வாங்கி வச்சுக்க கூடாதோ? செய்யற, அதான் எனக்கு ஜோலி. நீ தானே சொல்ற, முன்னால போறா பின்னால வர்றா, அங்க போங்க இங்க வாங்க. உங்களுக்கு அங்க தெரிய மாட்டேன்னு சொன்ன. நீ சொல்ற அங்கன்னு எனக்கு எங்க பிரியம் தெரியுமோ? போய் புழுகு, உங்க மனசுதான் நேத்தே எனக்கு தெரிஞ்சு போச்சே. ஓஹோ, ஜீப்ல ஏத்தி இறக்கிட்ட சொல்றியா? அதெல்லாம் ஒரு டெஸ்ட், உன்னை சோதிச்சு பார்த்தேன். சரி, இப்ப தெரிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு மனப்பொருத்தம் இல்ல. பொருத்தம் தருவானே, வர்றேன். நான் தான் நொந்து போய் போறேனே, என்னை ஏன் பார்க்கணும்? நான் பார்த்ததை இவர் எப்படி கண்டாரா? இந்த கண்ணால முடிட்டு போகலாமே. முடியலையே. மத்தவங்களுக்கு மட்டும் எப்படி முடியுமா? முடியாதவங்களுக்கு ஏன் பிடிவாதம்? அட, வாங்கன்னா வரணும். ஏ,
இறங்கி கீழேந்து சுரம் படவா? அதெல்லாம் நேத்து சரி காத்தோட போச்சு. இறங்க சொன்னா இறங்க மாட்டேன். சொன்னா தானே வா. அதாவது புஞ்சோல நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க பாக்குறிய இங்க பாரு, இங்க இப்படி நேரா சொல்றத கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா பரவாயில்ல. இப்ப என்ன அவசரம்? வேலை நேரம் இப்படி வெட்டித்தனமா? சம்பளம் கொடுக்கறது நான், எவன் கேக்குறது? இப்ப ஓம் விஷயத்துல எனக்கு அக்கறை இருக்கு. 1500 தவிர எவன் தடுக்கிறது? அந்த நிலைமை ஏற்படாது. அப்படி சொல்லற புஞ்சோல, வாழ்க்கையில எது நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஏதோ கால நேரத்தை அனுசரிச்சு நாமளும் நடந்துகிட்டு போகணுமே தவிர. ஆத்து வழிய வெள்ளம் போனா ஆக்கம் தரும், அது பாட்டுக்கு பாய ஆரம்பிச்சா அழிவுதான் மிஞ்சும். வெள்ளத்தை கட்டுப்படுத்த கரை இருக்கு, அணை இருக்கு, வாழ்க்கையை முறைப்படுத்த ஒழுங்கிருக்கு, பண்பு இருக்கு. இது சரியில்ல, பிழைக்க தெரியாதவங்க பேசுற பேச்சு. இதோ பாத்து, எப்பவும் நம்ம விட உசந்தவங்க கிட்ட பேசணும் பழகணும், அதுதான் கௌரவம். இப்ப நான் இருக்கேன், சும்மா ஒரு பேச்சு தான் சொல்றேன். இந்த மாதிரி இடங்கள்ல நீ வரப்போக இருந்தா அது உனக்கு ஆதரவா இருக்கும், ஆபத்துக்கும் உதவும். அல்கா பய சகவாசம் ஆபத்துலதான் முடியும். இங்க நான் ஒரு தொழிலாளி, அந்த அறவோட நிக்கிறது தான் முதலாளிக்கு அழகு. அப்ப என் தொழிலாளிகள் சுகதுக்கங்கள்ல எனக்கு பங்கு இல்லையா? நல்லது கெட்டதை விசாரிக்கிறது தப்பா? தாராளமா விசாரிங்க, கிடைக்கிற சம்பளம் வாழ போதுமானு விசாரிங்க, அது விவேகம். உங்களுக்கு தேவையில்லாத அந்தரங்கத்தை விசாரிக்கிறது விகாரம். சரிதான் போ, நாடக மேடையில கொண்டு போய் நிறுத்தினா கிளாஸுக்கு மேல கிளாஸ் வாங்க போல இருக்க. மதிப்பு குறைஞ்சு போச்சா இல்ல அந்தஸ்து இறங்கி போச்சா? இத பாரு, என் வரையில சொர்ணம் சொர்ணம் தான், மத்தவங்க மத்தவங்க தான். என்னமோ வாய் நிக்கத்தான் பேசுறீங்க. இதெல்லாம் கசக்கவா செய்யும்? இப்ப நாச்சு வந்தேன். ஏய், அங்க என்னடா பார்வை? நான் போற போது ஒன்னா இருந்தது, திரும்பி வர போது வேற ஒன்னா இருக்குதேன்னு பாக்குறேன். அது பூஞ்சோல, இது சொர்ணம். இனி இயம்பு தாடை எல்லாம் வரும் போல இருக்கு. ஆமா, நீ எத்தனைக்கு புரிய வைக்கிற? ஏன் இல்ல கேட்ட? அந்த காட்டுக்காடைய பிடிக்க, இந்த பூட்டுக்காடை. அது என்ன காடையும் கூடையும் கவுதாரியும் கன்றாவியும்? அதெல்லாம் உனக்கு புரியாதரா மண்டு? அது சரி, எனக்கு புரிஞ்சா நான் ஏன் இங்கே சுத்துறேன்? உனக்கு எதிர்த்தாப்புல எனக்கு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி அங்கேயில குந்தி இருப்பேன். வரவேற்பேன், விட்டில் பூச்சி விளக்க பார்த்து தாவற மாதிரி சொன்னேன். போறேன், உனக்கு என்ன? நீயே இப்படி தவிக்கிற, நீ போற வழி தப்புன்னு படுது. என்ன திருத்தன உன வேண்டல, நீ ஏன் இப்படி பசப்படையன்னு எனக்கு தெரியும். உன் வக்கன பேச்சுல மறந்துருக்க அந்த ரங்க பேராத்தையும் எனக்கு புரியும். நான் உனக்கு பப்பா இல்ல ஏமாறதுக்கு சொன்ன. என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இதையும் சேர்த்து போட்டுக்க, கூட கொஞ்சம் அதை சேர்த்தான். இதெல்லாம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கு, வேற யாருக்கு கொடுத்து வைக்கல? யாருக்கா? இப்ப உன்ன போலதான உன் தோடியும் தெரியல. பூஞ்சல அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கா பாரு. மோட்டார் சைக்கிளை சுத்துறவ பட்டாரிக்கு எங்க போவா? மோட்டார் சைக்கிளை ஏன் சுத்துறா பாவம்? அந்த சைக்கிள்காரர் இருக்காரே வேல்முருகன், அந்த ஆள் தான்
அவளுக்கு அவளுக்கு இவருக்கு விஸ்தாரமா விவரிச்சு சொல்லணும். ஒரு ஓரசன புரிஞ்சிக்கிறது இல்ல. ஓஹோ புரியுது புரியுது. ஆமா அவன் சுத்த நத்தம் புறம்போ காச்ச இவ மட்டேன்ன குபேரம் விட்டு பேர குழந்தையோ ரெண்டும் கஞ்சிக்கு லாட்சிதான். சரி சரி படு மோசமான பாதையில தான் போய்கிட்டு இருக்கா உன் சிநேகிதின்னு சொல்லு. என் சிநேகிதியும் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் இப்ப இருக்கிறது கூட அவளுக்கு பொறுக்கல. சிநேகிதியா பாதகி என்னவா வைப்பரிசல் படி தெரியுறா என்ன எப்படியாவது தட்டி கழிச்சுட்டு அவ வந்து இந்த இடத்த பிடிக்க மனக்கோட்டை கட்டிட்டு அலையிறா. கட்டட்டு கட்டட்டு என்ன கட்டட்டும் குப்பத்தில் வரல முழுங்க முடியுமா? அத சொல்லு. இத பாரு இன்னும் உனக்கு என்னென்ன வேணுமோ தாராளமா கேளு ஏராளமா வாங்கி தர்றேன். சின்னன்னு சிஞ்சாடிச்சுக்கிட்டு அவ முன்னால போய் நில்லு. எனக்கு என்ன தலையெழுத்து அவ முன்னால போய் நிக்க. அத நின்று சொல்றேன். அவளே வருவா என்ன தேடிக்கிட்டு முழ நேரம் உபதேசம் வர பண்ணிக்கிட்டு. அப்போ சரி ரொம்ப சுலுவா போச்சு. அவ உன்ன பார்த்து அடடா நமக்கு இப்படி ஒரு யோகம் அடிக்கலையே ஏங்கி ஏங்கி தவிக்கட்டும் எண்ணி எண்ணி உருகட்டும். பிறகண்ண பொறாம படுறவ சருக்கா தான் போவா. என்ன கேது நடக்கும் நடக்கும் நாலு கால் பூனை. பிறகு என்ன பறக்கவா செய்யும்? இந்த பேச்சு கொஞ்சம் குறைச்சல இல்ல. உங்க அப்பா மரப்புல இருக்காரு. எங்க அப்பா திறப்புல இருக்காரு. நடுவுல நம்ம திறப்பா இருந்துட்டு போறோம். ஐயடு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும் உடனே மேல பாஞ்சிருவேன். பாயாம பாத்துக்கிட்டா நிக்க சொல்ற. இந்த பாரு பல்லு 32 தட்டி எடுத்து எண்ணி கொடுத்துருவேன். ஆமா ரொம்ப தகராறு பிடிச்ச ஜென்மண்டாது. பிறகு என்ன தொடக்கூடாது தொடக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? கொஞ்சமாவது இந்த மண்டையில ஏதாவது இருந்தா தானே? இந்த மண்டையில இருக்கு அபாரமான மூளை இருக்கு. அதுல அப்பப்ப உதிக்கிற அற்புதமான ஆலோசனைகள் ஏராளமா இருக்கு. களி மண் இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு ஒரு பிளான் போட தெரியல மூளை இருக்கா மூளை. சொல்லாதே எப்படி வாய்ப்பு சொல்லு. எப்படி இந்த கோணாச்சானா சீனா கொழுந்து சொல்ற யோசனை? உலக கொழுந்த சிரமத்துக்கு பலனா? நடக்கும் நடக்கட்டும். வேறு சாரு ஊரு பக்கத்தூரு. அடியே நிக்கிறிய உட்காரு உட்காரு. பரவாயில்ல நிக்கிறேன். நான் சின்ன பொண்ணு. மரியாதை தெரியுது. பேரு வெறும் சாரு தானா? இல்ல சாருமதி தேவி. அடுத்தாடியோ கிட்ட முக்க பேரா தெரியலையே. புரிய சீமா காரியா இருந்தியோ? இனிமே சாரத்துக்கு பிளான் போடுறேன். போரு போரு பேரு அதுக்கு தோதா ஜோராத்தான் இருக்கு. நானும் வச்சுக்கிட்டேன். ஓஹோ பேரை ரிப்பேர் பார்த்து சீரா சிங்காரிச்சுக்கிட்டா சினிமாவில சேர்ந்துடலாம்னு சொல்லு. அப்படின்னு சொல்றாங்க. சொல்றத கேட்டுதான் அந்த குளம் போட்டியா? நல்லவேளை நம்ம பய வீட்டுல இல்ல. இருந்திருந்தா நீ சீமா சொல்றதுக்கும் அவன் அப்படியே சாவறதுக்கும் இருக்கா? மெல்ல சொல்ற பிச்சு பிராண்டிட மாட்டான். அப்புறம் தச்சுமே என்ன அலுவல் செய்யற? எங்க பாட்டில் ஃபேக்டரியில? அரே நம்ம பையன் அங்கதான் வேலை பாக்குறான். யாரு? சிவக்குழந்து. அதாரது யாரா? ஃபேக்டரிக்குள்ள அவன் பேரு பிரபலமா அடிபடுதான். நீ முழுங்க. நீ ஏன் சொல்லப்ப அவன கோணாசானா சீனா குழுந்துன்னு கூட சொல்லுவாங்க. என்னம்மா நீ எழுத்துக்கூட்டி கைய விதிக்கிற? ஒரு அடையாளம் சொல்றேன் கேட்டுக்க. எப்ப பார்த்தாலும் அவன் கையில ஒரு சீங்குழல் இருக்கும். ஒட்டக்கொம்பா? உங்களுக்கு இப்படி ஒரு பேரா? ஆமாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு புள்ளு பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. அவரை தானே சொல்றீங்க? அது இந்த மண்ணை சுத்துறான். யாரோ மாமன் மகளா பேரு மனோரஞ்சிதா. மண்ணன் கட்டி டோட்டா. அம்மா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. நான் நெடுத்து தாங்க சொல்றேன். அந்த பொண்ணை தான் அவர் கட்டிக்க போறாரா? எவன் சொன்னான் டோட்டா? ஏ காளி ஐயோ என்னங்க இது? யார் யாரே கூப்பிடுறீங்க? கொஞ்ச நேரம் நான் ஓடிறேன். நீ இல்ல நீ இல்ல பயப்படாத. நான் என் வீட்டுக்காரி காளியம்மா தான் கூப்பிடுறேன். ஏ காளி என்னமோ லேவா தேவி லேவா தேவின்னு பிரபலமா பேசுறாங்களே அந்த வீட்டை நேர்ல பாக்கலாம்னு ஆசையோட வந்தேன்.
இங்க என்னடா ஒரு டேஞ்சரா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத, தைரியமா இரு. நித்தனத்த எத்தனை பேர் என்ன வந்து பாத்துட்டு போறாங்க, நீ குழந்தை, அதான் பயப்படுறேன். ஏய் காளி, உள்ள சங்கதி பாத்தியா, பேரை கேட்டவன பயந்துட்டு பரமசாது. யாரோ ஒரு பொண்ணு வீடு மாதிரி வந்திருக்கு. அம்மா யாருன்னு தெரியலையே. எப்படி தெரியும், நித்தில எழுதியா ஒட்டிருக்கு. நீங்க யாரோ யாராவது நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு உள்ள அழைச்சுக்கிட்டு போய் உட்கார வச்சு விசாரிப்பியா? வெதர கட்டறேன். சரியம்மா, சின்னம்மா தான் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்க. காளி பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா தெரியுது, கொஞ்சம் அன்பா ஆதரவா பேசி. நான் ஒன்னு கழிக்க திங்கிட மாட்டேன், அதுக்குத்தான் நான் இருக்கிறேன். அங்கேயும் போக போறேன். ஐயோ, கட்டில வந்தாச்சும் இப்படி, பெத்த புள்ளியோ அப்படி, விரோதி பயமகளை பார்த்து பல்ல காட்டுற சந்திப்பேன். இன்னைக்கு மாட்டம் தப்பையன் அதாவது ஒற்ற ஆஸ்கு. நான் சொல்றபடி கேட்கிறியா இல்ல மொட்டை அடிச்சு கொட்டை கட்டி நான் போவா காசிக்குன்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டு போடுறேன். ரெண்டு ஒண்ணு என்ன படம் அங்கே வச்சுட்டு போங்க. இங்க வச்சா எப்படி? ஆமா, நீ பாட்டு குடத்தை கொடுத்துட்டு வந்துட்டிய, நான் பாட்டு சீட்டு போயிட்டா உங்களுக்கு எதுக்கு? சரிதான், சமயம் கிடைச்சா ஆளையே தூக்கிட்டு போடுவாங்க, குடத்தை வச்சு வைப்பாங்களா? என்னது ஒரே அடி அடிக்க வச்சிருக்க? தமிழ் புத்தகங்கள், எல்லா காதல் கலிரச கதைகளோ படிக்க வேண்டிய நூல்கள். ஓஹோ, ஆமா, இதை விட ஒரு ரேடியோ வாங்கி வச்சுக்கிட்டா ஜாலியா பொழுது போவே. ஒண்ணு வாங்கி அனுப்பிட்டு வா. கைக்கு அடக்கமா, அழகா, சின்னதா இருக்கட்டும். உங்க ஜீப் சரியாச்சுல? இந்த ஆசை அன்பு அது இது எல்லாம் அந்த சொன்னத்து மேல இருக்கட்டும். அட, அத பத்தி ஏன் பேசுற? அது ஒரு ஜவுளி கடை விளம்பர பொம்மை. அப்படி சொல்லாதீங்க, உங்களை முழுமச்சா நம்புற. நானும் நம்ப சொல்றேன். நம்ப சீரீங்களே, ஜீப்ல உட்கார வச்சு பங்களாவுக்கு அழைச்சிட்டு போய் அதை இதை சொல்லி ஏதேதோ வாங்கி கொடுத்து. அப்படி இல்ல கொஞ்சம், பிறகு எப்படி விவரம் தெரியாத பருவ பொண்ணு ஏமாத்துறது அங்கே, விவேகம் கெட்ட நப்பாசுகள் அள்ளி கொட்டுறது இங்கே. எங்க கத்துக்கிட்டீங்க இந்த வெக்கம் கெட்ட வித்தைய? வித்தையில பூஞ்சோலை, புலிவேட்டைக்கு ஆட்டுக்குட்டியை இரையாக்குறதே இரக்கமில்லாத காரியம்னு நினைக்கிற போது, ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணை நாசமாக்க துணிஞ்சீங்களே, இந்த கொடுமைக்கு என்ன பேர் இருக்கு? உங்க அனாச்சார அகராதி இல்ல. கத்தாத, நாலு பேருக்கு முன்ன கௌரவமா வாழ்றோம், அக்கம் பக்கத்துல காதல விழுந்தா என் மான மரியாதை என்ன ஆகிறது? ஆகா, உங்க மான மரியாதையில அவ்வளவு அக்கறை இருக்க வேண்டியதுதான். மத்தவங்க கதி, புகையில விரிச்சா போச்சு, பொண்ணு சிரிச்சா போச்சுன்னு அவ்வளவு துல்லியமா லட்சணம் சொன்னாங்களே பொண்ணுக்கு. அப்படிப்பட்ட பொண்ணர்த்தி வீட்டுக்கு முன்ன உங்க ஜீப் வந்து நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க? அவ சீல என்ன ஏலம் போடுற கடைச்சிருக்கா? குஞ்சோல, என் காலடி படக்கூட இந்த ஓட்ட குடிசைக்கு அருகதை இல்லை, ஏதோ தேடி வந்தேன், அது உனக்கு இழப்பமா போச்சு. இதோ பா, இந்த தங்கமணி நினைச்சாத சாதிப்பான், என்னைக்காவது ஒரு நாய் என் முன்ன கெஞ்சிக்கிட்டு நிப்ப, நிக்க வப்ப, நினைப்புல வச்சுக்க. அப்பா வேண்டாம், முழுங்குற சொல்லு.
தமிழ பண்டிகை தெரியும் சொல்லு. அங்க பேண்டு மேலும் பாட்டு டான்ஸ் அது இதுன்னு ஒரே கச்சேரி மயமா அமுக்கல போடுது. வரட்டமே வரட்டும். இது நாங்களும் ஒரு கச்சேரி வைக்க போறோம். உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கு? சீட்டு கச்சேரியா? நான் அதை இப்படி பெற்ற இல்ல தர மாட்டேன். வலை வலை நாங்க ஒரு கலாநிகள் என்ன கேட்காம எவன்டா உன்ன கச்சேரி வச்சிட்டோம்னா? நான் இல்லப்பா தொழிற்சாலை ஆளுங்களா சேர்ந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுலயும் நானும் ஒரு ஆளா சேர்ந்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்குதான் என்ன கேட்டியா? அம்மாவை கேட்ட பெர்மிஷன் கொடுத்தா சேர்ந்துட்டேன். அவன் எப்படா பெர்மிஷன் கொடுக்கலாம்? அது என்னமோ தெரியலையே. தெரிய செய்கிறேன். ஏ காரி எங்கடா போற? அங்கதான். எங்க டான்ஸ் கோயில் திட்டம் தாண்டின கண்ணு மொழிய தோண்டிடுவேன். நில்லு அப்படியே. ஏ காரி ஏ பத்திரகோள் இங்க காரியமாதான் இருக்க. எந்த அம்மாவா இருந்தாலும் எதுக்க வந்து நில்லு. உங்களை கேட்டு நீங்க பாட்டு பாடுறது யார் கேக்குறது? அப்போ என்ன கேட்காம எல்லாத்தையும் நடத்தினீங்க போல இருக்கு. நாளைக்கு அண்ணன் முன்ன கொண்டாந்து கட்டி வைப்ப. நான் கையை கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணும். எனக்கே அந்த வம்பல்னா உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க. நாளைக்கே என் மாமன் புதன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போறான். அவன் நான் பெத்த கிங்கம். நான் கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டான். நீ போக சொன்னிய ஒழித்தானா? கோட்டை கிழிச்சுட்டேன். நிக்கலாம் கிடக்கட்டான். கிடக்கான். நான் ஒருத்திதான் கிடக்குறேனே. நீங்க கிழிச்ச கோட்டையே பாத்துக்கிட்டு போறதான் அப்படியே அந்த சீமாக்கார பண்ண விசாரிச்சுட்டு வாடான் சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பறந்துட்டானே. அலங்கத்தாங்க இந்த மட்டும் நிறுத்துவேன். உந்தன அருள் என்றும் என்றும் எங்களுக்கு இருக்கணும். அகில லோக நாயகியே நலம் பெற்றாத்தானே நாம நல்லா இருக்கலாம். கெடுகட்ட மனிதராலே கெடு வந்து சேருதம்மா. வேட போட்டு கொடிய கட்டி இன்னை மறக்க கொழி வாங்க ஜாடையாக ஏத்த கண்டோம் சண்டையில் முடிய கண்டோம். நாடு நலம் பெற்றாத்தானே நாம நல்லா இருக்கலாம். கெடுகட்ட மனிதராலே கெடு வந்து சேருதம்மா. வேட போட்டு
பார்த்து கொடிய கட்டி நெய் மறக்க பொழிவாங்க தாடையாக ஏத்த கண்டோம் சண்டையில முடிய கண்டோம் அவதிகள் போகணும் தாயே நல்ல வசதிகள் பெருகணும் அம்மா இந்த அவதிகள் போகணும் தாயே நல்ல வசதிகள் பெருகணும் அம்மா லஞ்சம் வஞ்சம் வஞ்சம் போக்கி அறிவாய் அம்மா தாயே முத்துமாரி உணவளிப்பார் உலகோர் எல்லாம் தெளித்திருக்க போல தொழில் மூலவர்கள் முன்னே வர செய்திடம்மா வேலை செஞ்சு பொழைக்கத்தானே பொறக்கவச்சான் நம்மையவ செங்கோல இந்த போறவங்க குறையில்லாம நடந்திடணும் ஏறு கட்டி உணவளிப்பார் உலகோர் எல்லாம் செழித்திருக்க போல தொழில் மூலவர்கள் முன்னே வர செய்திடம்மா வேலை செஞ்சு பொழைக்கத்தானே பொறக்கவச்சான் நம்மையவ செங்கோலே இந்த போறவங்க குறையில்லாம நடந்திடணும் உழவர்கள் வாழணும் தாயே நல்ல உழைப்பாலே ஓங்கணும் அம்மா உழவர்கள் வாழணும் தாயே நல்ல உழைப்பாலே ஓங்கணும் அம்மா பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிற அம்மா தாயே முத்துமாரி ஆதி பராசக்தி தாயே எங்களை காப்பாற்றணும் இந்த நருள் இன்றும் என்றும் எங்களுக்கு இருக்கணும் திட்டம் போட்டு வேலை செஞ்சானோ அந்த காவாலி பையதான் இந்த கலாட்டாவுக்கு மூல காரணம் அவரை கடத்திட்டு போன கடத்திட்டு போல கடிக்க வந்த வெறி நாய்க்கு கடுக்கா கொடுத்த ஆமா கொடுத்த இருட்டு நேரத்துல எங்களா கடத்திக்கிட்டு போறேன்னு அப்பவே வழிமறிச்சு இடுப்ப முடிச்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் தப்பிச்சுட்ட பாரு அதான் வாய் துடுக்கு ஒரேடியா துருது உரிக்கிற சூரங்களும் வருவாங்கன்னு தான் பார்த்த வரல வந்தா தான் என்ன
நான் என்ன பெரிய மிராசுதாரா மில் ஓனரா வாரிசு இல்லேன்னு வருத்தப்படுறதுக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒர்க்கர் பைய என்ன ரங்கா பேசுறான் எச்சக்கல்ல சம்பந்தம் இல்லாம குழச்சுக்கிட்டு தங்கபடி பாத்தி ஆடாபடான்னு பேசுறத கேவலம் வயிற்று புழப்புக்கு தாளம் போடுற ஒரு ஒர்க்கர் பைய இனி சொன்னா உதப்ப ஒர்க்கர் பையலாம் ஒர்க்கர் பைய வந்தாண்ட ஆகாரம் தர்றவன் ஆடை நெய்கிறவன் வீடு கட்டுறவன் ஏடு எழுதுறவன் உசுர கொடுத்து நாட்டை காக்குற உத்தமண்டாவ உன்னை போல புறம் சொல்லி சிறவணங்கி கரையேந்து இறந்து திங்கிற சோம்பேறிக்கு இது உரைக்காது சொன்னாலும் புரியாது மூடுவாய் இது ஏன் நடுவுல புகுந்து குலைக்குது அது குலைச்சா என்ன நீ போவலையே இந்த ஆபீஸ விட்டா இல்ல வேலையை விட்டா அதுக்கும் நேரம் நெருங்கு அட்வான்ஸ் நோட்டீஸுக்கு ரொம்ப நன்றி சடன் டிஸ்மிஸ் பண்ணாம வெறும் உட்டானோட விட்டுட்டேன் எதை வச்சு டிஸ்மிஸ் பண்றது எதையாவது தூக்கி அவன் தலையில போடுறது விடுவான் அவன் பாட்டேன் வந்துடுவான் கொடிய பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பாலிடிக்ஸ் தெரியாதவனா இருக்கு அது சரி எனக்கு என்ன தெரியும் உன் பாலிடிக்ஸும் போலி ட்ரிக்ஸும் போட சொன்னா ஓடுறேன் கிடைச்சா ரொம்ப அங்க வச்சு வைக்கிறது போதாது இங்க வர வந்துட்டியா நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம் சும்மாதா சுமந்துகிட்டு வர்றதுதானே சுமந்துகிட்டு வந்திருக்கேன் தாங்க முடியாத மனசுமல ஐயோ பாவம் கொஞ்சம் இறக்கி வை இங்க இல்ல வேற எங்கேயாவது போய் ஏளனம் செய்யறதுக்குதான் சொன்னான் இதெல்லாம் உனக்கு ஏதுமா எதெல்லாம் நீ போட்டிருக்கிற நகை கட்டி இருக்கிற புடவை இட்டு இருக்கிற பொட்டு அதுவும் தான் ஏன் இதெல்லாம் வந்த வழி தெரிஞ்சா அந்த வழியில நீயும் போய் சொன்ன பாடுபட்டு சோறு திங்கிறவளுக்கு கேடு கெட்ட வழியில கோடி கோடியா வந்து குவிஞ்சாலும் அதவ காலடி தூசிக்கு சமானம் அது சரி எட்டாத பழம் புளிக்கத்தானே செய்யும் உனக்கு எட்டினது மட்டும் இன்னைக்குதோ இன்னைக்குதோ கசக்குதோ எனக்கு தெரியும் உனக்கு என்ன அப்படி வெட்டி பேசாத சொன்னோம் உன் போக்கு சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் வந்த திருத்திக்கோ பொறாமையால வயிற்று செல்பட்டு ஒடியாந்த எனக்கா பொறாமை நீ இவ்வளவு புரியாதவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை நான் புரியாதவதான் உன் புத்திமதி தேவையில்லை சீந்து வாரில்ல சீந்து வேணா சொன்னோம் உனக்கு இந்த நகையும் பட்டும் வகை வகையா வாங்கி போட்டு சிங்காரிக்க சொன்ன அந்த சிம்மா நிஜமாவே உன்னை நேசிக்கிறாரா இல்ல வெறும் பாசாங்கு தானா அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு சொல்லிட்டேல உடனே செய்யற இன்னைக்கு அவர் பேசுற ஆசை பேச்சு அவ்வளவும் நாளைக்கு ஆலகால விஷமா பொங்க போற தீச்சேலின் மேல் போச்சு பக்கப்புற செய் அநியாயமா ஏமாந்து போக போனா போறேன் போ உன் சீலம் கொலையும் கவலை இல்ல உன் வேலையை பாரு உன் வாழ்வே பாலாயிடும் சொன்னோம் நீ வந்து அட வேண்டாம் தாயே சொன்னோம் ஏன் நிறுத்திட்ட உன் கற்பனை சிட்டுக்கு சிறப்படைஞ்சு போச்சா கற்பனை இல்ல சாதாரண கேட்டது என்ன கேட்ட எங்க கேட்ட எப்ப கேட்ட அந்த தங்கமணிய சொன்னதுதான் நீ யாரு அவர் யாரு என்ன அர்த்தத்துல அவரோட பழகுற எந்த முறையில இந்த நகை வாங்கி போட்டுற எந்த வகையில இந்த புடவை வாங்கி உடுத்துற எதை நினைச்சுக்கிட்டு இப்படி பகட்டிக்கிட்டு தெரியற ஏய் யாருகிட்ட வந்து அடக்குற ஓட்ட சைக்கிள சுத்துற லொடலட்ட நீ எங்கிட்டயே உன் தகர டப்ப வாட்டி காட்டுற தகர டப்ப இல்ல அபாய சங்கு எங்கேயாவது போய் ஊது உனக்கு வாழ வழி இல்லனா மக்கள் இல்லனா அதுக்காக ஏன் ஆசத்தை கெடுக்க பாக்காத நடக்காது வாய்க்கு வந்தபடி உளறி கொட்டாத தகுதிக்கு மிஞ்சி சொகுசா பழைக்கணுங்கிற பித்து பிடிச்சுதான் இப்படி அறிவு கிட்டு போய் அலையிற என்ன சொன்ன எனக்கு அறிவில்ல போ வெளியே போ சரிதான் போடி வார்த்த ஜால செய்யற மாயா ஜால கள்ளி ஆகவே நண்பர்களே நாம் அனைவரும் ஒரே கட்டுப்பாடாக வேலை நிறுத்தத்தில் இறங்கி இறுதி வரை போராடி அந்த முதலாளிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாமா ஒரு கை பாத்திர வேண்டியதுதான் மற்றவங்களும் அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லலாம் இவ்வளவு அவசரப்படுறது கூடவே கூடாது நல்லா யோசிச்சுதான் இறங்கணும் யாரு நானா இடம் பொருள் தெரிஞ்சு பேசு இது தொழிலாளர் கூட்டம் மாமன் பொண்ணு மச்சாம் பொண்ணு அத்தமாக மற்ற விவகாரம்னா அங்க எங்கேயாவது என்ன என்னடா அது நம்ம செயல இருந்து எதிர்ப்பு கிளம்புது இப்படி திடீர்னு வேலை நிறுத்தம் அது எதுன்னா எப்படி நாம சமாஜ் நிக்கிறதுக்கு ஒரு தெம்பு இருக்கணும் இல்ல உள்ளது உள்ளது ஒரு லட்சியம்னா கஷ்ட நஷ்டத்தை தாங்கித்தான் ஆகணும் இவரு தாங்குவாரு ஒரே புள்ள அதுலயும் லேவாதேவி விட்டு புள்ள ஓச்சுடா சமயம் பார்த்து கடத்த இருக்கிற நாம பாடுபட்டு பழைக்கிறவங்க ஏமாத்திட்டு தெரியறவங்க இல்ல அதனால எப்பவுமே நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் இதுல அநேகம் ஒண்ணும் இல்லையே நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி தானே போராட போறோம் திடீர் வேலை நிறுத்தம் செஞ்சா உற்பத்தி குறையும் தொழிலாளி வீட்டுல வசதி குறையும் நாட்டுல அவதி பெருகும் அதனால ஏ அப்பா நாம வேலை நிறுத்தம் செய்யறதால இந்த நாடே அழிஞ்சிடும் பாரு ஐயாது அதுக்கு ஆரம்பமாகும் எந்த தொழிலா இருந்தாலும் அது சிறுசோ பெருசோ அதுல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் இதை நினைச்சு பாக்கணும் அப்ப குட்ட குட்ட குனியா அவங்க கொடுக்கறத அடிபணிஞ்சு வாங்கிடணும்
கூடவே ஈர துணியை வைத்து சுத்தி போட்டு விடணும். அவங்க மட்டும் பூமியில நடக்க மாட்டாங்க, ஆகாசத்துல பறப்பாங்க. அது நடக்காது. எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, இருக்கவே இருக்கு இறுதி ஆயிடும் வேலை நிறுத்தம். அதை உறுதியோட நடத்தி வெற்றி பெறுவோம். நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நாம அவசரப்படாம நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வரது நல்லதுன்னு தோணுது இல்லையா அவளுமுருகன்? எனக்கு அப்படி தோணல. நான் வேற சங்கம் ஆரம்பிச்சு போராட்டத்தை நடத்தி காட்டுறேன். என் கூட வரவங்க வரட்டும், உங்க கூட இருக்கவங்க இருக்கட்டும். வேல்முருகன் அவசரப்படாத, எனக்கு அவசரம் தான். டேய் சிவகுந்தே, என்ன ஏண்டா கூப்பிடுற? நான் எப்பவும் உன் பக்கம் தான். பத்தா உங்களை கூப்பிடு. யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் தனியா நின்னு போராடுவேன். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என்னப்பா இது? धैर्यशाली தனியா இருந்தாலும் சமாளிச்சுக்கிடுவான்னு தான் நான் அப்பப்ப வந்து பாத்து போறதோட சரி. என்னமோ அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சியும் நடந்துட்டா நிம்மதி. அந்த சாமி தான் கண்ண திறக்கணும். உட்கார் தம்பி, நின்றுட்டே இருக்கே. இருக்கட்டும்மா. பூஞ்சோல அது என்னமோ மீட்டிங் இருக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போச்சு. பூஞ்சோல வந்தா ஏதாச்சும் சொல்லணுமா? நானே வந்து பாக்குறேன். சரி தம்பி, போயிட்டு வா. வரேம்மா. உபச்சாரம்மா உங்களுக்கு எங்க இருந்துதா இப்படி கோபம் வருதோ? உன்ன போல மேதாவிங்க தான் என் கோபத்தை கிளறி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. என்ன எதிர்த்து பேசி அப்படி என்னத்தை வாரி கட்டிக்கிட்ட? எதிர்த்து ஒண்ணும் பேசல, வேலை நிறுத்தம் கொஞ்சம் பொறுத்து செய்யலாம்னு சொன்ன. நான் எதுக்காக வேலை நிறுத்த தீர்மானம் கொண்டு வந்த தெரியுமா? ஏன் குழந்தை குட்டிகளை காப்பாத்துறதுக்கு இல்ல. சொல்ல போனா நான் அக்கு தொக்கு இல்லாத அநாத பையன். உன்னை ஆள் வச்சு தூக்கிட்டு போக பார்த்தானே இந்த தங்கமணி, அதை மறந்துட்டியா? ராவோட ராவா உன்னை சீர்குலைச்சி சின்னாபின்னப்படுத்தி கிட்டு போனவன் முத்திர குத்த பார்த்தானே, அதுவும் மரமண்டையில ஏறலையா? அவ ஆட்டத்தை அடக்கத்தான் வேலை நிறுத்தும், கொட்டத்தை ஒடுக்கத்தான் வேலை நிறுத்தும், அவன் இருமாப்ப நொறுக்கத்தான் வேலை நிறுத்தும். இப்படி அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறது சரியா? நம்மால மத்தவங்களுக்கு எதுக்கு சொல்ல? நீ கண்ட பெரிய மேதாவி மாதிரி பேசிக்கிட்டு நீ பேசுறது ஒவ்வொன்னும் அவனுக்கு சாதகமா தான் இருக்கு. நீ எப்ப அவன் கூட தனியா போய் பேசினியோ, அவன் ஜீப் வந்து வாசல்ல நின்னுதோ, அப்பவே நினைச்சே நீ அவன் கையால் தான். கோபத்துலதான் என்னென்னமோ செஞ்சிருவாங்களா? நீங்க பேசத்தான் செய்யறீங்க, பேசுங்க. உங்களுக்கா உண்மை தெரியற போது தெரியட்டும். ஏன் தெரியாது? எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியத்தான் போகுது. இத பாருங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், தெரிஞ்சு வேலை நிறுத்தம் செய்யாதீங்க, தொழிலாளிகளை பிரிச்சு விரோதப்படுத்தாதீங்க. அவனை காப்பாத்துறதுக்காக விரோதம் குரோதம் பூச்சாண்டி கட்டுறிய பூச்சாண்டி. இந்த வேல்முருகன் அழிஞ்சாலும் அழிவான தவிர அக்கிரமத்தையத்து நீ அஞ்ச மாட்டான். என்ன ஆனாலும் சரி, வேலை நிறுத்தம் நடக்கும். வர்றேன், போர்க்களத்துல சந்திக்கிறேன். போராட்ட தொழிற்சங்கம் ஒற்றுமை, வேலை நிறுத்தம். இப்படி தடுக்கிறது நியாயம் இல்லமா? நீங்க மட்டும் வேலைக்கு போறது நியாயமோ? நீங்களும் வாங்க போகலாம், நாங்க வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கோம். நாங்க செய்யலையே. இப்ப செய்யுங்க. நீங்க கொஞ்ச பேர், நாங்க பல பேர், யாருக்கு பின்னால யாரு வர்றது? கொஞ்ச பேர் சொல்றதுல நியாயம் இருந்தா வர வேண்டியதான். நியாயம் இல்லன்னு தானே வரல? நீ ரொம்ப நியாயம் தெரிஞ்சதான், நிறுத்து. ஏன் இப்படி தள்ளுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க, இதை பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன ஏங்க கொஞ்சம் சண்டை போடுங்க, பேசாம இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பலாத்காரமா தடுத்தா கலவரம் தான். பயமுறுத்தி பாக்குறியா? அட கடவுளே, நியாயம் கேட்க மாட்டோம். இந்த மதியம் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல தம்பி. மகா நியாயத்தை கண்டிப்பா வேலையை பாத்துக்கிட்டு போகப்படாதப்பா. அவன் ஒரு நாளை பையன், அவன் நமக்குள்ளயே கலவை ஓட்டிட்டு அவங்க கூட போய் பேசிட்டு. யோ கொஞ்சம் பேசாம இருப்பா. என்னத்த தலைவரை பொறுக்கறது? தர்தல பையன் மரியல் கிரியல் இருமாப்பா பேசுறான். விடுங்க, அவனை நொறுக்கி தள்ளிட்டு உள்ள போறான். அடா அடா, என்ன பேச்சுன்னு பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம தான் இருங்களேன். தென்முருகன், இப்படி செய்யறது முறையா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நீ போய் யோசி. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைஸா பேசி
தொழிலாளிகளை ஏமாத்தி அவங்க குறையில் அமுக்கி வச்சு முதலாளி கிட்ட கை கூலி வாங்கிட்டீங்க நீ போய் யோசி. பல பேர் கூட ஒரிஜினலா தாக்குறது அக்கிரமம், மைனாரிட்டி மெஜாரிட்டி தாக்குறது மகா பாவம். அமைதியா இருங்க. புரிஞ்ச வேல்முருகன், இந்த மாதிரி பலாத்காரமா தடுத்தா வீண் கலவரம் முழுமப்பா. பயமுறுத்தி பாக்குறிய? நான் ஒண்ணும் பயந்துட்டு ஓடிட மாட்டேன். பயமுறுத்தல தம்பி, கொஞ்சம் ஒதுங்கி நின்று சொல்லு. உன் பக்கம் சேர்றவங்க சேரட்டும், வேலைக்கு போறவங்க போகட்டும், அதுதானே முறை. அப்படி விட்டுட்டு போக நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இப்படி பேசுறதா அது முட்டாள்தனம். என்னடா சொன்ன? अमेदिया वे अपार योजना अब उद ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டா பாரே பாரே ரொம்ப சுடுவா முடியதே வேலே. இதோட அந்த வர்க்கர் பைய வேல்முருகன் ஒரே ஐடியா ஒளிஞ்சாம் போ. டேய் ஊர சொன்னாலும் பேர சொல்லாதடா, நான் சொன்னபடி செய். வெறுங்கை முளம் போடுமா? உன்னை எவன் போட சொன்னா? சபால போடவா? உன் தலையில போட்டுட்டு விரிச்சு பற முண்டா. ஓஹோ, இதுல விஷயம் இருக்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும், காரியத்தை கச்சிதமா முடி. நீ டோன்ட் வரி. शिवकुंद्रमा வாரின் போய் படிச்சிட்டு வரணும். அவங்க நேர வராதீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒருவேளை இது அகஸ்மாத்தா நடந்து போச்சோ? இல்ல நடுவுல ஏதாவது புகுந்து. அது சரி, அந்த கதையில எனக்கு எதுக்கு? இப்போ அவங்கள மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி போங்க, போய் வேலைய பாருங்க போங்க. ரொம்ப சந்தோஷம், நாங்க போயிட்டு வரோம். வாங்கப்பா. என்னமோ பூஞ்சோல என்ன பய மிஞ்சிட்டானே, உப்பு இல்லாம கலக்கஞ்சிய குடிக்க போறேன்னு கடைசில சப்புன்னு விட்டுட்டியே. டேய், என் திட்டம் எல்லாம் உனக்கு எட்டாதடா மட்டம். அது சரி, எனக்கு எட்டினா நான் ஏன் உன்ன வட்டம் போடுறேன்? நீ திட்டத எல்லாம் அள்ளி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு. டேய் தலைவர் போடா போ. என்ன தம்பி இது? உங்க முகத்துல முடிச்சவனுக்கு மூஞ்சி இல்ல, அதான் சாஷ்டாங்கமா அப்படிந்துட்டாளே. வர தசன இறந்திருப்பா. இறந்துருங்க. ஏன் இப்படி எல்லாம்? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீ என்ன தப்பு பண்ணிட்டப்பா? நான் மன்னிக்கிறதுக்கு ஒன்னா நம்பர் போக்குறதனம் எல்லாம் செஞ்சிருக்கேன். அதை பத்தி என்ன? நிதானம் தவறுனா யாரும் செய்யக்கூடியதுதான். பரவாயில்ல, எங்களை வேலையில சேர்த்தது பெருசு இல்ல, நம்ம சங்கத்திலையும் சேர்த்துக்கிடணும். வேல்முருகன், சிவக்குழந்தை, உங்களை சங்கத்துல சேர்க்கறது மட்டும் இல்லப்பா, புதுசா கட்டியிருக்க நம்ம சங்க கட்டடம் அத சிவக்குழந்தை முன்னிலையில நீ தான் திறந்து வைக்கணும். பேச்சில் அடங்காத மகிழ்ச்சியோடு நமது சங்க கட்டடத்தை திறந்து வைக்கும்படி உங்கள் சார்பாக அந்த வேல்முருகனை உளம் நிறைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, தலைவர் அவர்களே, சகோதர சகோதரிகளே, தலைவர் அவர்களே,
நம்ம சங்க கொட்டைக்கு தீ வைக்கிற அளவுக்கு நமக்குள்ள ஒரு பிழவு உண்டாக்கிட்டானே, அந்த அற்ப புத்திக்காக தான் மன்னிப்பு கேக்குறேன். நீ என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. வேல்முருகன், நீ அளவுக்கு மீறி உணர்ந்துட்டப்பா, அளவுக்கு மீறி உணர்ந்துட்ட. இனிமே நீ நிம்மதியா சந்தோஷமா உனக்கு இட்ட பணியை நிறைவேற்று. கோவில் போன்ற இந்த சங்க கட்டடத்தை அதன் வாயூர் காப்பனாக நிற்கும் இச்சிறு தொண்டன் பணிவோடு பயபக்தியோடு திறந்து வைக்கிறேன். சரி சக்கத்தில் அடிக்கிட்டே போகுது. என்னது நன்றிங்கிற இங்கிலீஷ்ல? நோ மென்ஷன் ப்ளீஸ். எங்க அப்பா அம்மாவுக்கு அபார படிப்பா இருக்கும் போல இருக்க. என்ன பயம் ஆயிடாது, இடிச்சு பெய்யுமா, அது பாட்டுக்கு பொசுக்குன்னு போயிடுச்ச. மழையே மழையே பொழிவாயே, மாநிலம் தழைக்க செய்வாயே. மழையே மழையே பொழிவாயே, மாநிலம் தழைக்க செய்வாயே. மழையே மழையே பொழிவாயே, மாநிலம் தழைக்க செய்வாயே. சாப்பாடெல்லாம் ஆச்ச? அதெல்லாம் ஆச்சு. நீ சமைக்கிறத சாப்பிட மாட்டேன், பிறகு வேஸ்டா போயிடும். அது சரி, விருந்துக்கே அழைக்கல, எல பொத்தல். சரி இத புடிங்க. என்னது? சுப்பு தண்ணி. காபி தண்ணி இல்லையோ? நான் குடிக்கிறது இல்ல. நான் குடிப்பேன், நான் குடிப்பேன். குடிப்பீங்க ஒரு முறை.
ஐயா வருவாருமே இங்க ஆக்கி வைக்கல இத புடிங்க நனைஞ்சதுக்கு நல்லது ஔஷதமாச்சே ஏ நிக்கிற உட்கார 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 உட்காருண்ணா சரி நான் நிக்கிறேன் நீ மட்டும் உட்கார்ந்திருக்கியே மரியாதை தெரியாத மக்குன்னு குட்டி கட்டுற போல இருக்கு சரி அட நீங்க உட்காருங்க உட்காருங்க நீ ஜோடியா உட்கார கூடாது உட்காந்தா என்ன ஆமா பச்சை குழந்தை விவரம் சொல்லுங்க கேப்பாரு அத குடிச்சிட்டு டம்ளர் குடிங்க வேறமா ஓஹோ புரியுது புரியுது புருஷம் பஞ்சாதீங்க மாதிரி ஷீ ஏதோ சிறுவன் அறியாம முடியல இந்த தங்கமணி நினைச்சா அத சாதிப்பான் அடிவ செத்த பயல இல்லன்னா சொல்றேன் இதுலதான் கொஞ்சம் தவறி போச்சு தவறுண்டா தவறு அந்த தருவல பய வாழ போறத நானும் பார்க்கத்தான போறேன் அப்ப டோன் டோரி அதுக்கு திட்டத்தை தீட்டு என்கிட்ட நீட்டு வைக்கிற மாதிரி வேட்டு நீதானே அமுக்கு வெட்டி பண்ண போட்டு போடா டேய் உப்புக்கார சரியா இருக்கா உப்புக்கார சரியா இருக்கான்னு கேட்டேன் எங்க ஞாபகம் மருமக வீட்லயே குந்திக்கிட்டா சரிதா அப்படின்னு சண்டைக்கு நிப்பாரு உங்க மாமா எதுக்கு வம்பு அது சரி நீ எப்பவும் கால வெண்ணீர் ஊத்திட்டு தானே நிப்ப தெரிஞ்சது தானே அது இல்லம்மா இனிமே நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன் நீங்க சந்தோஷமா குடுத்தனாதீங்க நான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன் அப்ப ஒண்ணு செய் ஊருக்கு போறதுதான் போற இவர்கிட்ட ஏராளமா சரக்கு இருக்கு கொஞ்சம் கொடுப்பாரு அத மூட்டையா கட்டி போற வழியில எங்கேயாவது நல்ல உடப்ப பார்த்து அதுல போட்டுக்கோ என்ன மறைக்கிறீங்க உள்ளதுதானே சொல்றாங்க நீ என்னமா சொல்ற அதான் இவர்கிட்ட இருக்க மூலதனம் முன்கோபம் தம்பி நல்ல தம்பியாச்சே நல்ல தம்பி தங்க கம்பி கிள்ளிப்பட்டுதான் மாணல அப்ப நான் வரேம்மா நீங்க வீட்டுல தானே இருக்க போறீங்க வேற எங்க போறது நான் ரெண்டு நாள் போதுன்னு இவர் தான் ஒரு வாரம் லீவ் போட்டு தொலைச்சிட்டாரு வீட்டுல கிடந்து தூங்க வேண்டியதுதான் அம்மா இது போய் சொல்றது நம்பாதீங்க எனக்கு தூக்கமே வர்றது இல்ல அப்ப நான் போயிட்டு வரேம்மா பத்திரமா இருங்க ஐயோ ஐயோ உங்களுக்கு எதாச்சும் இருக்கா என்ன நமக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு இப்ப போய் தூக்கமே வர்றதில்ல சி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஓஹோ நீ அப்படி பாக்குறியா நான் இப்படி பாத்துட்டேன் எப்படி பாத்தீங்களோ ஒரு விவரம் கிடையாது சரி சரி தட்ட பார்த்து சாப்பிடுங்க சரி 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 அவசரம் அவனவே கல்யாணமானா ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் தேனிலவு போறான் அங்கதான் அந்த நிலவு வருமோ இங்கேயும் வரும் கூப்பிடுறேன் உட்கார் உட்கார்றேன்
ஆபீசா இல்ல காயலாங்கடையா? அது அங்க உட்கார்ந்திருக்கவங்களை பொறுத்து இருக்கு. இது ஆபீசா இருக்கிறதோ வேற ஏதாவது மாறுறதோ. ஏய் உனக்கு என்ன கண்ணா தெரியல? இது அசல் ஆபீஸ். துக் துக் பட்டை உடைத்து எம்பித்தாரு வெறிச்சம்பளம் திரும்ப போய் கத்துவோம். பிறந்த வீட்டுல நாய் புகுந்த மாதிரி நீ ஏண்டா குறுக்க பாஞ்சு குலைக்கிற? ஆள் இருக்க தீர பார்த்தா அடிச்சாங்க அடிப்பான் போல இருக்கு. இதுக்கு என்ன பதில்? இதுக்கு எவ்வளவு கேட்கிற? தங்களை தங்கமணிங்கிறது தாங்கள் தானே? தீப விட்டு நாசம் செஞ்ச மகாராஜா பார்த்தவன் எவன்? இவன் சிட்டு போல பறந்ததுன்னு சைக்கிள் இப்ப சிறு குடிஞ்சு விழுந்து கிடக்கிற அலங்கோலத்தை பார்த்து அழமாட்டாம நிக்கிறானே இந்த வேல்முருக. இவன் தான் இங்க ரெண்டு கண்ணாலையும் பார்த்தான். பார்த்தா நஷ்ட ஈடு தேவை. தங்கமணி இது புதுதான எட்டு வேலை. பய ஓட்ட சைக்கிளை உருட்டிக்கிட்டு இருந்தான். புது சைக்கிள் வாங்க என்னடா பிளான்னு பார்த்தான். அவனே தூக்கி போட்டு உடைச்சி பணக்காரன் தலையில பழிய போட்டு பணங்கறக்க வந்துட்டான் தங்கமணி. அப்பா மதிமந்திரி உன்னை சொல்லி குத்தம் இல்லடா என் கண்ணு. உன் உருவத்தை படைச்சு அதுக்குள்ள இவ்வளவு குதர்க்க புத்திய உருவாக்கி விட்டுருக்கான் பாரு. அவனை தாண்டா நோந்து கிடணும். பிறகு என்னடா நீ ஓட்ட சைக்கிளை தூக்கி வந்து நட்ட இடுன்னு அட்டம் போடுற எரிஞ்சிட போற பிச்சி. மத்தவங்க கை இங்க பூ படிச்சுக்கிட்டு இருக்கும். இப்பதான் லட்சம் ரூபாய் பியூ கார் போயிட்ட மாதிரி என்னமோ அலட்டிக்கிறோம். பியூக்கு நான் எங்க போவேன்? எனக்கு இருக்கிற இந்த பைக் ஒண்ணுதான், அதையும் நாசம் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆஸ்தி அழிஞ்சு போனா நெஞ்சு கிளங்கி நிக்காதவன் எவன்? அடே அப்பா வந்துட்டா லெப்ட் ரைட் சிப்பா எடுத்து விட்டுங்க வாங்கிட்டு போ. இல்ல விட்டுடுவாரு. விளாட்டா செய்யறத செய். இங்க வந்து கலாட்டா செஞ்ச நல்ல உடச்சி விளக்க சொல்லுவேன். அதையும் செய். அடுத்து நடக்கிறத பார். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நடத்துறா? ஓ நடத்து. மரியாதையா பேசு. உனக்கு வேணா மரியாதையும் பூமாலையும். மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும் வாங்கணும். மகா மனுஷன் நீ. சாதாரண சராசரியான மனுஷன் தான். உன்னை போல ஆகாத வீட்டு இடிக்கிறவன், அவன் மாட்டை அடிக்கிறவன், தூங்குற போது கழுத்து இருக்கிற கைவாயில் பயலுக்கு துணை போனவன் இல்லடானா? அந்த மட்டும் ஒத்துந்தவன் தாண்டா உத்தமன் தாண்டா போட்டு பேசுற. நீ பேசலாம், நாம் பேசக்கூடாதா? மரியாதை ஒரு பக்கம் இருந்து வராது, அது இரு பக்க தராது. எடைக்கிட சரியா இருக்கணும். விட்டறிஞ்ச காசுக்கு வேலை செஞ்சு புதைக்கிற தங்கம் பையனி உனக்கான மரியாதை தானும் உனக்கும் எனக்குமா சரிவீர சமானம். அழகு நஞ்சு உங்கிட்ட, அழுக்கும் உழைப்பும் ஏங்கிட்ட. இதுல எது ஒசந்தது நல்லதுன்னு உனக்கு தெரியாது, ஊருக்கு தெரியும். எனக்கு தெரியாட்டா போகுது. நீ அறிவாளி வந்து என் புத்திய தீர்த்த வேண்டாம். எனக்கே அந்த வேலை. காசு சேர சேர மனுஷனும் பிசாசா வாங்கறதுக்கு கங்கண்ட சாட்சியா நீ ஏன் இல்ல? எனக்கு வேண்டியது சைக்கிளுக்கு பதில் சைக்கிள். உங்கள் பைசா கிடைக்காது. செய்யறதை செஞ்சத பார். தங்கமணி இதுவரை நான் பாட்டாளிதான், இனிமே பயங்கர பேர் வழியா மாறிட்டா அதுக்கு நீதான் பொறுப்பு. பூச்சி காட்டாததா பூச்சி. என் விரல் அசைஞ்சா உன் கோல் ஒடுங்கும். ஒரு வார்த்தை விட்டா உன் உரிமை மறை. மரியாதையா வெளியே நட. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க வேலை செய்ய முடியாது. தேவையில்லை. எனக்கு இந்த கையும் காலும் உடலும் உரமும் கொடுத்தவன் அவன், நீ இல்ல. அவன் கிருபை இருக்கிற போது உன்னை கெஞ்சி கூத்தாடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீ தாராளமா என் வேலையை பறிச்சு மாலை போட்டுக்க. ஒரு அந்தஸ்தா கன்றாவியா? இன்னைக்கு வேட்டி கட்டுவ, நாளைக்கு கோமணம் கட்டி சட்டிய தூக்குவழிச்சு பழைக்கிறவன் வேற எதையும் திருடி சேர்த்து ஒழிச்சு வைக்க தெரியாதவன். வெளிச்சமா அவ பழப்பான், வேலை போனா தெருவுல நிப்பான். தெரிஞ்சதுதானே கை சுட்டு இப்படித்தான் கொட்ட அடிக்கும். நீ வந்து அடக்கு அடக்கிறம்பா. தங்கமணி கேட்டுக்கோ, இந்த நத்தம் புறம்போக்கு விடுற சவால். எப்பாடு பட்டாவது நானும் ஒரு ஜீப் வாங்கி உன் தீப்ப மோதி நொறுக்கிற? நான் இல்ல வேல்முருக. இன்னைக்கு உன் ஜீப்படிப்பட்டு செத்து கிடக்கிற என் சைக்கிளை போல நாளைக்கு ஆங்கார ஜீப் வாங்கி உன் சிங்கார ஜீப் அக்கு வேற ஆணி வேற சுக்குநூறா நொறுக்கல? போடடை வெறி நாய் மாதிரி குறைக்கிறான். உன் வரைக்கும் நான் வெறி நாய் தாண்டா. உன் கொட்டத்தை அடக்கு துடிக்கிற பயங்கர பேய். சமக்குழி மிச்சமாச்சு. அங்கேயே போகணும் சொன்னா கேட்டதானே? போனா என்ன, தலையை சீவிடுவானோ? துஷ்டனை கண்டா ஊர விலகமா வழி கெவன் போனான். விலக விலக அவனுக்கு இலக்காரமா போச்சு. வீம்பு செஞ்சு பம்பரமா ஆட்டி வைக்கிறான். நான் இப்ப போனதான் தப்புன்னு பெருசா பேச வந்துட்டேன். என் வயிற்றுச்சல் உனக்கு என்ன தெரியும்? போ பால. எங்கிட்ட கூட வா சீறு சீறு பேசுறது. அங்க எங்கேயே வந்த கோவத்தை இங்கே கொண்டாந்து அவுத்து விடுறாரு. இப்பேற்பட்டவங்களுக்கு கல்யாணம் எடுக்கு, ஒரு கட்டாரியை தூக்கிட்டு போறது தர போர்க்களத்துக்கு.
கணவனுக்கு வர்ற கோபம் தாபம் லாபம் நஷ்டம் சம்பாத்தியம் சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்த மகாசன்னிதான் எது தெரியுமோ? மனைவிதான். அந்த மாதேவிதான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பராமரிக்க வேண்டும். எப்படி? போய் வரவா? இங்கே அதான் சொன்னியே போர்க்களத்துக்கு கட்டாரிய காணோம், ஒரு களை சுரண்டிருந்தாலும் தூக்கிட்டு போலாம். இருக்கான்னு பாக்குறேன். நல்ல கூத்து. சரி சரி போனது போகட்டும், பேச நம்ம ஜோலிய பாருங்க. இனிமே வேலை தேடுறதா எனக்கு ஜோலி. என்னது வேலை தேடுறதா? ஆமா, அவன் தான் போடா வெளியேன்னு. நீங்க தான் போடான்னு வந்துட்டேன். அப்படியே வரணும். நியாயம் கேட்க வழி இல்லையா? எடுத்து செல்ல தங்கம் இல்லையா? அப்படி எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. இனிமே அந்த தங்கமணி எனக்கு நேர் விரோதி. ஒன்னு அவன் தொலையணும், இல்ல நான் தொலையணும். அடடா, என்ன பேச்சு பேசுறீங்க? வீரவாசகம் பேசுறேன். எப்பாடுபட்டாவது நானும் ஒரு ஜீப் வாங்கி அவன் ஜீப்ப மோதி நொறுக்கல? ஐயோ விட்டேன்னு சொல்லுங்களேன். இந்த வீம்பு எல்லாம் நமக்கு வேண்டாம். வீம்பு இல்ல, பழிக்கு பழி. ஆட்டுக்குட்டி மேல புலி பாஞ்ச மாதிரி என் சைக்கிள் மேல ஜீப்ப விட்டான அவனை சும்மா விடுறதா? என் சொந்த ஜீப்ப கொண்டாந்து நிறுத்தி பாரா இப்போ, புலிக்கு புலி நின்னு பார் அப்படின்னு சவால் விட்டா தான் என் மனசு ஆறும். என்னத்தா இது? கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். அது சரி, பம்புக்காரங்கிட்ட வழக்குக்கு போங்க, சண்டை போடுங்க. உங்க பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கட்டும். நான் கொஞ்சம் படபடத்தவ மடமடன்னு வார்த்தையை விட்டுட்டேன். நீ நல்லதுதான் சொல்ற, அது எனக்கும் படுது. நான் என்ன செய்வேன் பூஞ்சோல? என்ன கால் தூசியா மதிக்கிற அந்த காளி பையகிட்ட சவால் போட்டுட்டு வந்துட்டேன் பூஞ்சோல, சபதம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இனிமே நான் பின்வாங்கன மனுஷனா தெரியவே முடியாது. இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் விட்டு கொடு, குறுக்க பேசாது. அதெல்லாம் பொறுக்க மாட்டேன் பூஞ்சோல, பொறுக்கவே மாட்டேன். சின்ன இது பச்சை குழந்தை மாதிரி வாங்க சாப்பிடல, உங்களுக்கு பசிக்கும். உடம்பே சூரியனை போயிருக்கிறது. ஏ காரி, இப்பவே இந்த நிமிஷமே இந்த வினாடியே உன் பிள்ளைய எடுக்க வந்து நிற்கும். இல்ல இந்த வீட்டுல ஒரு உசுப்பிராணி குடியிருக்க முடியாது. உருவா சொல்றேன், உறுதியா? 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 நான் தான் உற்ற சமயத்துல உழக்க மாதிரி நினைக்கிறேன். போல ஏன் போகல? பதில் சொல்றா, பல்ல தக்கிட போறேன். பல்லோட சொல்லும் போயிடுமே, பிறகு எப்படி பதில் சொல்றது? சொல்லு முன்னால, பட்டம் பின்னால. வெளி முருகன் போகல, நானும் போகல. அவன் வெட்டி பையன், வெங்கம் பையன், போக்கத்தை போக்கிற பையன், கிரிமினல் பிளோ. அவன் போகல, நீ ஏன் போகல? அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, போகல. என்ன பண்ணிடுவாங்க, அதனால முன்கூட்டியே போகல. ஓஹோ, அவரு ஹெட்டி, இவர் முண்டம். அவர் போகலையா, இவர் போகல? ஏன் முழுங்கிறதுக்கு அவன் பின்னாலேயே போறது தானே? போயிருப்பேன், அவனை தான் காணும். ஒரு வாரமா வலை போட்டு தேடுறேன். போக்கிற பைய பின்னால போற சின்ன புத்திக்கார பயல. அப்படி போறவன் இங்க ஏண்டா வந்த? வந்த வந்த பாசம் இருக்கும், பெத்த பிள்ளையாச்சு, புத்தி போன சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். இங்க பந்தம் இல்ல, பாசம் இல்ல, ஒண்ணும் இல்ல, சொந்தமும் இல்ல. புரிஞ்சது போற, கிழிஞ்சிட்டேன்டா. போடு, எடுத்து வச்ச தொலைச்சிட்டேன். கிழிஞ்ச நிக்கிறேன். ஏ காளி, இந்த கழுதையை பத்துட்டு ஏன் மரம் மாட்டம் இருக்கிற? இருத்துக்கிட்டு போய் ரெண்டு சோத்தை போட்டு வரட்டு. கழுதா குட்டி செல்வனே சுத்திட்டு வரட்டும். படி மறிச்சிருக்கு, மழை போல ஒரு போடு கிழிச்சிருக்கு. தட்டாதே, நீ நீ என் கோட்டை மதிக்க மாட்டீங்களோ? மதிக்கிறாங்க. வருஷம் பூராவும் கோட்டை கிழிச்சு கிழிச்சு வீடெல்லாம் மிதிப்படுது. இதுல மதிக்கிறது என்னத்த மதிக்கிறது? எனவோ பையன் ஒரு வாரம் வேலைக்கு போனியா, அதுக்கு போய் இடிமலை வந்து அடியோட அடிச்சுட்டு போன மாதிரி ஒரேடி ஆடுறாரு. அவன் மனசுப்படிதான் இருக்கட்டு. இப்ப என்ன கெட்டு போச்சுங்க? வேலை வெட்டி இல்லாத பயலுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? கொடுப்பாரு. சரிதான் போச்சு. டோன்ட் டாக். இவளுக்கு புரியல, இவன் அதுக்கு மேல. இனிமே அந்த கணவரிகள் என்ன கண்டா பேசுவான், பொண்ணு கொடுக்கிறேன்னு சொல்லுவான். கண்ணுக்கு தெரிஞ்சு 10 ஏக்கரா மண்ணு ஒண்ணுக்கு இல்லாம கரைஞ்சு போச்சு. நீங்க கண்ணீர் விடுங்க, சுத்தமா கரையட்டும். வரேன். பேசுறத பாத்தீங்களா? வீட்டுக்கே தலைவன், தலை இருக்க வாழ் ஆடு. ஆடலாம். இருக்கிறது எல்லாத்தையும் கழுத்து என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. பொடி போட்டு எதா இருந்தாலும் சரி, எதை ஒரு தலைக்கு விட மாட்டேன். டைம் ஆகுது, சீக்கிரம். ஒண்ணும் இல்ல. ஏன் இல்ல? கழுத்துல என்ன? அது மாங்கல்யம். வந்ததுக்கு அது போதும். கொண்டா
சீக்கிரம். எதை கேட்ட? இதை கேட்க உன்னை பதக்கலையா பாவி? ஒரு ஒரு சோதமா தாயே, கொஞ்சம் தவறுனா ஒரே சிவ சிவிட போல இருக்க. அத்தான் நீங்களா? நானேதான். கொஞ்சம் அழ வச்சு வேடிக்கை பாக்கலாம்னு பார்த்தா கப்பா கப்பா ஒரு பய முட்டை வளர்த்த முடியாது போ. எனக்கு பயமா இருக்கு, படப்படங்க வருது. அட நீ ஒண்ணு சும்மா விளையாட்டு செஞ்சா அதுக்கு போய் என்னால நிக்க முடியல, மயக்கமா வருது. சரி பஞ்சு அதுக்குள்ள நான் தைரியமா இல்ல. அப்பாடே கடவுளே, நான் ஒரு முட்டா பைய பொண்ண போய் மிரட்டிக்கிட்டு என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. இப்ப எப்படி இருக்கு? சும்மா விளையாட்டு செஞ்சேன் அதுக்கு போய் படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க? சொல்றேன் பேசாம படுத்துக்க. இங்க நான் ஒரு திருக்கேங்கிற நினைப்பு கூட இல்லையா? ஓ இல்லாமலாம் ஓட்ட ஓட்டமா ஓடி வந்தேன். பிறகு பேசலாம், பேசாம படுத்துக்க. இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா கொஞ்ச நேரத்துல நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்? ஆமா சொல்லாம கொள்ளாம போயிட்டு துடிச்சு போயிட்டாராம். என்ன இது கமகமே? அதுவா ஜென்டில்மேன் பூசுற ஜெண்டு? சரி இதெல்லாம் ஏது? ஆ திருடிட்டு வந்த. கேட்டா பிறகு என்ன? ஆகாசத்துல இருந்தா கொட்டும். ஆவு பூரா கண்ணு முழிச்சு காடு மேடெல்லாம் சுத்தி உசுர கையில பிடிச்சுக்கிட்டு சம்பாதிச்ச சம்பத்து தெரியுமா? அப்படின்னா என்ன வேலை? அது வந்து வேலை ஒரு புது திணுசு. அது என்ன திணுசு? புரியல. அப்படியே இருக்கட்டும். இந்தா வீட்டு செலவுக்கு பணம். நீங்க ஒண்ணு தப்பு தண்டாக்கு போகலையே. போறேன் போகல அத பத்தி உனக்கு என்ன? ஆம்பளை கொண்டாந்தா பொம்பளை வாங்கி வச்சு பூட்ட வேண்டியது. ஏது எவ்வளோன்னு விசாரிக்கிறதுல சுத்த தப்பு. இருந்தாலும் குளிக்க போய் சேர்த்த பூசின மாதிரி சம்பாதிக்க போய் சமுதாயத்தை ஏமாத்த கூடாது பாருங்க. அட நீ ஒண்ணு ஒவ்வொருத்த என்னென்னவோ செய்யறான். யாரோ ஏதோ செஞ்சுட்டு போகட்டும், ஆனா நீங்க மட்டும் சட்ட விரோதமா நடந்தீங்களோ என்ன செய்வ? என்ன செய்வேனா, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு சல்யூட் அடிச்சு நின்னு, சார் நான் நின்னார், என் வீட்டுக்காரர் நின்னார், அவர் போக்கு சரியில்லை, தயவு செஞ்சு கண்காணிங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்ஃபார்ம் யாரு? நீ? ஆமா, இந்த ஐயாவுக்கு அகமுடியால் பேர் பூஞ்சோலை. புருஷன கூட காட்டி கொடுப்பியா? அப்ப நீங்க சட்ட விரோதமா நடக்கிறீங்களா? அதெல்லாம் எதுக்கு அனாவசியமா? ஆமா தலையில என்னை பார்த்து ஏழு நாளா இருக்கும் போல இருக்க. வயசு பொண்ணு இப்படியா? நீங்க பக்கத்துல இல்லாத போது எனக்கு எதுக்கு அலங்காரம்? உயிர் செய்யற ஆம்பளை கிட்டத்திலே இருக்க முடியுமா? கடல் கடந்து வாணிபம் செய்த பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. இப்போ கடத்தல் பதுக்கல் கன்றாவிகளை கத்துக்கிட்டு திரியற காலம். சரி அதெல்லாம் எதுக்கு? சீவி முடிச்சு சிங்காரிச்சுக்கிட்டு சும்மா ஜிலி ஜிலி ஜிலுன்னு ஜொலிச்சுக்கிட்டு ஜோரா வந்து நிக்கணும். ஜல்தி ஜல்தி. கண்ணியே பட்டுரும் போல இருக்கேன். அத்தா எப்பவும் நீ பக்கத்திலேயே இருக்க மாட்டீங்களா? எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? கல்யாணமான புதுசுல பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எல்லாருக்கும் புரியும். என்ன செய்யறது? நினைச்சதை முடிக்கணுமே. எது சவால? இதுப்பா ரெண்டே ரெண்டு மாசம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க, பிறகு எப்போ உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என்ன வாயா வாயா தாண்டவராயா வர்றே வர்றே? என்ன இது? இதுவரை கடுத்த சுத்தி மாட்டிட்டு தூக்கு போட்டாப்ல. இந்த கிழிஞ்சு போச்சு. கருது போனா போது வா. 70 சொச்சு ஆகுதப்பா வேலை. உன் பிச்சைக்கார புத்திய விட மாட்டிய. இது போல 1000 வாங்கலாம். வா வாங்கலாம் வாங்கலாம். ஆமா அனுமாறுவாள் மாதிரி இவ்வளவு நிலை எதுக்கியா? வேணுமே பாக்குறவங்க பெரிய மனுஷன் நினைக்கணுமே. ஓ வாழ வர பொண்ணுமோ? பிறகு இல்லையா நம்ம துணில் அப்பேற்பட்டதாச்சு. கள்ள கடத்தல் போட்டு பேசாத. சரி உட்காரு. ஆமா இங்க ஒரு பய இருப்பான உன் கைத்தடி. ஆமா எங்க? எங்கேயாவது திங்க போயிருப்பான். வருவான். நீ உட்காரு. ஆமா உன் தொழில் எப்படி ஓடுது? ஜோரா ஓடுது, ஜோரா ஓடுது. புதுசா ஒரு பய வந்து சேர்ந்திருக்கான். படு சுட்டி கட்டிக்கார பையன்,
நாம போலீஸ்காரங்க கண்ணுல மண்ணை தூணா அவ என்னடா முழகா புடியே தூக்கிட்டு வந்துடுறான் போ. அட அதியாரப்பா அப்பேற்பட்ட எத்த ஏவன் கண்டா என்கிட்ட வர்றவன் சரியான ஊரை சொல்றானா பேரை சொல்றானா? நான் எப்பவுமே போட்டோ வாங்கி வச்சுக்கிறது, ஏன்னா சரக்கோட கம்பி நீட்டா தேடி கண்டுபிடிக்கணுமே, அதுக்காகத்தான். இவன் தான் பையன் முகத்துல ஒரு சுறுசுறுப்பு தெரியுமே. தெரியுது தெரியுது. இன்னைக்கு கூட ஏகப்பட்ட சரக்கு வருது, இவன் தான் கொண்டு வர்றான். சரக்கு எங்க இருந்து வருது? வரட்டு வரட்டு, ஜாக்கிரதையா பார். நான் தூங்குவேனா தூங்குவேனா? சரி நேரமாவது, நீ புறப்படு. வந்து துடியில நானா பக்கம் விரிக்க போறேன். அப்பப்ப லம்சமா கொஞ்சம் பணம் தேவைப்படும், அத முன்கூட்டியே சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அட தம் கெடுக்கிற விட, நீ தொழில விரி சொல்றேன். விரிக்கிறேன் விரிக்கிறேன். வரட்டுமா? போய் வா. யோ கழுத்துல சுருக்கு பத்திரம். ஹலோ போலீஸ் அவர் போக்கு சரியில்லை, தயவு செஞ்சு கண்காணிங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவேன். இன்ஃபார்ம் சொல்லும். அப்படி என்ன இருக்குதுல ஒரே அடியா மூழ்கிட்ட? பாத்தீங்களா இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. அடச்சி அதானா, அத போய் ஐயோ கிழிஞ்சிட போகுது. போனா போட்டு போ, நான் உன்ன பாக்குறேன், நீ படத்தை பாத்துக்கிட்டு. குழந்தை பெண்களுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எவ்வளவு? இவ்வளவா? இவ்வளவு. ஆமா என் சொன்னோம், நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், உன் முகத்துல ஒரு புது அழகு ஜொலிக்குது. அழகா ஜொலிக்குது? பொய்யா சொல்றேன். அலாதியான ஒரு லாவண்யம், அதிசயமான ஒரு மினுமினுப்பு, அருமையான ஒரு மெருகு, அற்புதமான ஒரு கவர்ச்சி. நிறுத்துங்க. அது வந்து அது வந்து நான் சொல்ல மாட்டேன். விளையாட்டு சரியா போச்சு. நீங்க பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அது சரி, நீ சரி. இத பாருங்க, இனிமே தாமசம் கூடாது. ஆமா கூடாது கூடாது. முதல்ல நீ புறப்படு, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து. நான் அதை சொல்லல. வேற எதை சொல்றேன்? நாலு பேருக்கு முன்னால பாக்கலாம் பாக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு புறப்பட சொல்றேன். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? பாத்தியா நல்லது சொன்னா இப்படிதான். என்ன போன போன இருக்கிறவங்க கவலைப்பட முடியுமா? ஏன் வேலைக்கு வரல? வரல.
காரணம் ஒண்ணு இல்ல. எப்ப வர போற? சொல்றதுக்கு இல்ல. அப்ப நீ வர வரைக்கும் வேலை காத்துக்கமா? வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ பாட்டுக்கு வீட்ல உட்கார்ந்துட்டா முள்ளையாத்து பாசனத்துல நெல் விளைஞ்சு வரதா? வரல. பின்ன? இந்த விசாரம் எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நியாயப்படி பார்த்தா நீங்க விசாரப்பட வேண்டியது எனக்காக இல்ல. சொன்னதுக்காக. சொன்னும் குடியும் குடித்தனமுமா வாழட்டும். நானா வேண்டாங்கிறேன். உனக்கு அக்கறை இருந்தா நீயே மாப்பிளை தேடு. அவளே தேடிக்கிட்டா. பிறகு என்ன? கொண்டா நிறுத்த சொல்ல. கல்யாண செலவு வேணா நம்ம பொறுப்பா இருக்கட்டும். தாலி கட்டுறதும் உங்க பொறுப்பா இருக்கட்டும். எனக்கு என்ன தலையெழுத்து? நீங்களா பாத்து எழுதிக்கிட்ட எழுத்து? தப்பு கணக்கு போடாத பூஞ்சோர. சுரணத்தை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லதுண்டா? வேணும்னா நீயே கேட்டு பாரு. நீங்க சொல்லி இருக்க மாட்டீங்க. பிறகு ஏன் பேச? திட்டம் போட்டு குத்தம் செய்யறவங்க சட்டப்பிடிப்புல இருந்து தப்பிக்கதான் பாப்பாங்க. அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்தாலும் சொன்ன விஷயத்திலேயாவது அது சன்மார்க்கமா இருக்கட்டும். சொர்ணம் பாவம் ஏமாந்த பொண்ணு. ஏதோ உங்க உறவை நிகரில்லாத சொர்க்கம்னு நம்பி இன்னைக்கு நெறிஞ்சு முள் காட்டுல நிக்கிறா. எங்க நிக்கிறோம்னு கூட தெரியாம. இது வெட்டி கதை. ஆதி முதலாய மனசுல இருக்கிறது சொர்ணம் இல்ல, வேற ரூபம். தங்கமணி நினைச்சாத சாதிப்பான். ஆனா இதுலதான் கொஞ்சம் தவறி போச்சு. பூனை வாயில பச்சைக்கிளி போல புறம்போக்கு பைய கையில போய் சிக்கி போச்சு. கொஞ்சல இனிமே அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. போனவும் வருவான், திரும்பவும் போவான். பிறகு போறதும் வர்றதுமாவே இருப்பான். பேசாம அவனை மறந்துட்டு இனிமேலாவது சந்தோஷமா இருக்க வழிபாரு. இதுதான் என் அட்வைஸ். ஆஹா, அட்டகாசமான அட்வைஸ். தங்கமணி போவலையா? நல்லது சொல்லுதா? எது நல்லது? கடைஞ்செடுத்த அயோக்கியம் கூட சொல்ல மாட்டேன். கண்ட கணவனை மறந்துட்டு கண்ட கண்ட பேச கூட என் நாக்கு கூட்டுது. ஓஹோ, மரியாதை கூட அறவே போச்சோ? மானம் கெட்டு பேசுற உனக்கு என்ன மரியாதையும் மண்ணாங்கட்டியும்? இல்லாம என்ன கிள்ளிக்கீரையா? கிள்ளி எடுத்து கூடையில் அள்ளி போட்டு தெரு தெருவா விக்க. உடம்ப என்ன தட்டி பந்தலா போட பிரிக்க? வசதிப்படி எல்லாம் மாத்தி மாத்தி கட்டிக்கிட மனத்தனம் அவ்வளவாத. என்ன பாப்பா பேசுறேன்? வேற யாவ இருக்கா இங்க? யார் தெரியுமா? எழுதி எடுத்து கழுத்துல மாட்டிக்கோ. இரு, உன்னை என்ன செய்யறோம் பார். பேய் பாக்குறேன். இப்ப வாயில சொல்ற போதே போயிடு. மறுபடியும் இந்த பக்கம் வராதே. நான் ஏன் வர்றேன்? வராதே. நீங்க வருவேன். என் கால்ல வந்து கெஞ்சுவேன், கெஞ்ச வைப்பேன். தங்கமணி நினைச்சாத சாதிப்பான். ஏய், தெரியுண்டா எல்லாம் போயிடா போன. இதோ பா, உனக்கா தெரியல, சொன்னாலும் புரியல. நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன், இனிமே ஆபீஸ்க்கு வந்து பாக்குறத இதோட விட்டுடு. இதுக்கு முன்னால பாக்கலையா? பார்த்த. அப்ப நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற. வேறதா? அப்ப நான் பொண்ணு, இப்ப புள்ளதாச்சு. பிறகு என்ன, அடிக்கடி இங்க வரலாமா? நான் சொன்னது கவனிக்காம இருக்கீங்களே. அதெல்லாம் நினைச்ச முடிஞ்சிருமா? பெரியவங்க இருக்காங்க, உறமுறை இருக்கு, அவங்களை எல்லாம் பார்த்து கேட்டு சரிப்படுத்தி. பிறகு இல்ல, நான் யார கேட்ட? நீ யார கேட்டியோ எவர கேட்டியோ அதெல்லாம் இப்ப இருக்கு பழங்கத. அப்ப எப்ப வந்து பாக்கட்டும்? இத பாரு, அதெல்லாம் பார்க்க வேண்டிய நேரம், பார்க்க வேண்டிய முறை, பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், அப்ப வந்து பாரு. இப்படி போ, சொன்னா கேட்கணும். அதான் நல்ல பொண்ணு கிடையாது. போமா? போ. தொட்ட சனியை விட்டதும் இல்லாம. ஓ, எங்கம்மா வந்தீங்க இவ்வளவு தூரம்? உன்னதான் கேக்குறேன், எங்க வந்த? நான் கேக்குறேன், எனக்கு இது பிடிக்காது, அறவே பிடிக்காது. இப்படி ஒப்பாரு வச்சுட்டு உன்ன யாரு இங்க வர சொன்னது? உங்களை பார்க்கதான் வந்த. நான் வர சொல்லலையே? வர சொல்லிதான் வரணுமா? என்ன, உனக்கு தரிசனம் தந்துட்டு உட்கார்ந்து இருந்தா எனக்கு வேற வேலை இல்ல? இந்த சொன்னதுக்கிட்ட எப்படி பேசுறீங்க? இல்லாம என் வீட்டுக்காரு கூட பேசுறேன். அப்ப நான் யாரு? வேதாந்திகளை விசாரி, விளக்கம் சொல்லுவாங்க. சொர்ணம் ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. பல்லாக்கு தூக்குறவன் அதுல ஏறி உட்காரணும்னு பார்த்தா நடக்காது, பொருத்தமாவும் இருக்காது. நீங்க பார்த்து எப்படி சொன்னா? ஏன் கதி? நான் என்ன ஒண்ணு நடத்துறதையா விட்டுட்டேன்? வகை வகையா நகை வாங்கி போட்டேன், துணி துணிசா புடவை வாங்கி கொடுத்தேன், போலா குறைக்கு பணத்தை வேற கொட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்வாங்களாம்? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் அந்த பூஞ்சால போட்ட சொக்கப்படி, அந்த மோசக்காரி விரிச்ச மோகவல. அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் இப்ப என்ன புரிய முடிய போகுது? என் மானமே அழியுது. என்ன அடுத்து கெடுத்துதான் அந்த சண்டாளி. அவ புருஷன் ஜெயிலுக்கு போன பிறகு அவ வீட்டுக்கு நீங்க போயிட்டு வரத என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் அந்த பாதைக்கு போயிச்ச பாடம். அதுதான் தெரிஞ்சிருக்க. பிறகே இங்க வந்து கொஞ்சம் அங்க போய் கெஞ்சு. நான் வந்தா வீட்டுக்குள்ள விட வேண்டாம்னு தடுப்பட சொல்லு. ஓ, சொல்றேன் சொல்றேன். டேய், சொன்னா கேண்டா. டேய், நல்லதாடா சொல்ற கேக்குறதுக்கு. பிறகு என்ன கட்டுப்பாடுக்கா சொல்றேன்? காட்டி கொடுத்த முகத்துல போய் எப்படி முடிக்க சொல்ற? ஆமா, இவன் கண்டா போறாடு. முந்தியே சொல்லியிருக்கா, உனக்கு தெரியாது. சொன்னா இப்ப போய் நேர்ல கேளு.
போலீஸ்ல சொன்னது உண்டா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு கட் கட். அப்படி இருக்கணும்டா புருஷ மஞ்சாதிக்குள்ள. அத விட்டுட்டா மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு உபத்திரவத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கா. உபத்திரவத்தை டேய் இப்ப நீ போய்தான் ஆகணும். போறியா இல்லையா ரெண்டுல ஒண்ணு சொல்லிடு. இதோட நம்ம சிநேகிதத்துக்கும் என்ன சாகம் விட மாட்டான், பழைக்கம் விட மாட்டான். ஓ சர்மா வாமா வா, இப்பதான் வழி தெரிஞ்சதா? வா உட்காரு. உட்கார வரல, என் அடுத்து கிடைத்த சக்கரத்திய சேமலாவ விசாரிச்சுட்டு போக வந்திருக்க. கொஞ்சம் நிதானமா பேசுமா? நீ பேசுவ, எதாவது எப்படி எப்படி பேசணுமோ அப்படி எல்லாம் பேச தெரிஞ்ச மாயாஜல கள்ளி. நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஆளுடைய பாக்குற என்ன பாரு, உன்னால கெட்டடிய போறேன், கேவலப்பட போறேன், நாலு பேருக்கு முன்ன சீரழிய போறேன். என்னாலயா? வேற யாரால? அந்த தங்கமணியை என்ன விட்டு திருக்கி நீ கங்காயம் கட்டி வேலை செஞ்சு இன்னைக்கு என்ன வெறுத்து பேசுற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டியே, இதை விட தோகம் வேற என்ன இருக்கு? அவர் உன்னை எப்ப விரும்பினாரே இப்ப வெறுக்கிறது. ஓஹோ, ஒன்னதான் விரும்பினாரோ? யாரையும் விரும்பல, ஆசை காட்டி நேசம் பேசி மோசம் செய்யற முதல் நம்பர் கேடி. அப்பேற்பட்ட கேடியோட உனக்கு என்னம்மா கொஞ்சல் புலாவல்? சகட்டு மேனிக்கு வாய்க்கு வந்தது பேசாத. எல்லாத்தையும் இந்த கண்ணால பாத்துட்டு தான் பேசுறேன். உன் வீட்டுக்கார ஜெயிலுக்கு போன பிறகு அந்த தங்கமணி இங்க வந்ததுண்டா இல்லையா? சுழகாது நெஜத்து சொல். நடக்கல, இப்போ அவரை வீட்டுக்கே வரவழைச்சி கோல் மூட்டி என்ன பிரிச்சு அந்த இடத்த நீ கொண்ட முந்திக்கிட்ட வாழ்ந்துருவியா நீ? அர்த்தம் கேட்டு பேசாத, அந்த எண்ணம் எனக்கு இருந்தா நான் ஏன் ஒருத்தருக்கு வாழ்க்கப்படுறேன்? ஆஹா, வாழ்க்கப்பட்ட ஊர்வாய மூட பேருக்கு ஒரு புருஷன் உல்லாசமா வாழ நெச்சப்பிரபு சல்லாவும் கட்ன புருஷன் கிட்ட இருந்தா இஷ்டம் போல ஆட்டம் போட முடியாதேன்னு அவரை ஜெயில தன்னை கல்லியாச்சு. நீ சொல்லும் இப்படி எல்லாம் பழி போட்டு புரளி பண்ணாதம்மா. உன் வார்த்தை ஒவ்வொன்னும் என் நெஞ்சு அறுக்குது தாயே. ஆயிரம் ஆயிரம் ஊசியால அங்கமெல்லாம் தொலைச்ச மாதிரி வேதனை படுற சொன்னோம். சாமி சத்தியமா நான் நிரபராதி மூஞ்சில முடிச்சா கூட ஒரு வசூர் கிடைக்காது. கடவுளே கடவுளே, அப்பா அப்பா மூஞ்சு போறதுக்கு எல்லாம் பேத்தெரிஞ்சிருவேன். போதும் நீதானே புருஷனையே போலீஸ்ல காட்டி கொடுத்து ஜெயில போட்ட பதி துரோகியாச்சே. ஐயோ இல்ல இல்ல இல்ல, இத உத்தரோடு கொடுத்துங்க பரவாயில்ல, பதி துரோகின்னு மட்டும் சொல்லாதீங்க. பாவம் பெரிய பாவம், இப்படி பக்கனையா புழுகிறதையும் ஒரு கலைய கத்து வச்சிருக்கிறவங்க உத்தரோட வச்சு பாத்துக்கிட்டு இருக்க பாரு. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றது நிஜமா பொய்யானு நிதானிச்சு பாருங்க. பொய் இல்லாத சொன்ன இந்த நாள் கருத்தெடுத்துட்டு போங்க. வேற ஜோலி கழுது இல்ல எனக்கு, ஆளுக்கு வராத செருப்ப கை தெரிஞ்சுட்டு போவான தவிர தோல்ல தூக்கி சுமந்து தெரிய மாட்டான். மட்ட தங்க முடிச்சு போற உங்களை தடுத்து நிறுத்த எனக்கு சக்தி இல்ல, சந்தேகத்தை போக்க சாட்சியும் இல்ல. இத்தனை பழி வந்த பிறகு அச்சுக்கு தான் தோணும். அதை மானங்கிட்டு போய் ஏன் வாழணும்? என் மனசு சுத்தமா இருக்க, சுத்தமா இருக்கிற பெண்ணை சுத்தி எத்தனை தப்பாத்தி கள்ளி முளைச்சாலும் பெண் பெண்ணாவே இருப்பா. அவளை சுத்தி முளைச்ச தப்பாத்தி கள்ளி தான் மண்ணாகும். என்னைக்கு இருந்தாலும் நீங்க என் புருஷ, நான் உங்க பொண்டாட்டி. இது நம்ம கட்டையோட போற சமாச்சாரம். உங்களுக்கா என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு வாங்க. உங்க பொண்டாட்டி காத்திருப்பா, நடந்தத மறப்பா, சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. Oh!
பைய பள்ளிக்கூடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டான் போல இருக்கே அவன் தான் வெங்கம் பைய வேல்முருகன் அது தெரியாம தான் உட்கார்ந்திருக்க அப்ப தெரிஞ்சா சும்மா இருக்கியா என்ன செய்ய சொல்ற அடுத்த திட்டத்தை அவசரமா தீட்டு பையல ஒரே அமக்கு அமக்கும் அமக்கும் அப்ப டோன்ட் வரி என் ஒரே வேற ஆமா நான் சொன்னது என்னாச்சு என்ன சொன்ன யோசிக்க சொன்னனே எதை சரதா நான் சொன்னதே மறந்துட்டேன்னு சொல்லு நீ என்ன ஒண்ணா சொல்ற பலத சொல்ற அட அதான்டா அந்த சொன்ன விஷயம் சொன்ன விஷயம் அப்ப உன்னை செய்ய சொல்லு ஒரு டெத் பிராண்ட் குண்ட தூக்கி தலையில போ போற ஏண்டா கல்யாணம்னா கசக்குதா அப்ப நீ விவாகரத்து பண்ணிட்டியா என்னடா சொன்னே விவாகரத்தா அப்ப நான் பொண்ணத்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சாட்சி கூட சொல்ல போறேன் இதுக்கு எதுக்கு பிரதர் சாட்சியும் அசாட்சியும் கண்காட்சியா தெரிஞ்சது தானே ரோகி போயிடே ஏன் உப்ப தின்னுட்டு இதுல எங்க பாருக்கு துரோகம் பிறகு என்னடா இது இல்லாதத இருக்குன்னு சாதிக்கிற சண்டாள பயல டேய் நான் சொல்றத செய்ய வேண்டியதானே உனக்கு ஜோலி அதுக்கு தானடா உனக்கு சோறு டிஃபன் துணி மணி செய்ய போயிடே செய்யலாம் இதை செய்யறதுக்கு என்ன கை நிறைய பணம் கண்ணுக்கடக பொண்ணு அதுக்காக செஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கிட முடியாத அப்ப முடியாது அதான் சொன்னேன் கோவப்படுற முடிவா என்ன சொல்ற ஒரு தரம் முடியறதா தெரியலையே என்ன சொல்ற ரெண்டு தரம் தேடி வந்துட்டாலே என்ன இருந்தாலும் வீட்டுக்காரி இல்லையா பாட்டம் விடுமா என்னங்க இது வீடு வாசல்லாம் மறந்துட்டு துறவி ஆயிட்டேன் துறவி நல்லா ஆனிங்க வாங்க ரெண்டாம் பேருக்கு தெரியாம வீட்டுக்கு போகலாம் முடியாது கட்டின பொண்டாட்டி மதிக்கல தத்த பிள்ளை மதிக்கல வந்திருக்கிற மண்ணாங்கட்டியா என்ன மதிக்க போகுது எல்லாரும் மதிப்பாங்க வாங்க மதிச்சிருந்தா உன் அண்ணன் பொண்ணு என் வீட்டு வாசல மதிச்சிருக்குமா ஏதோ நடந்து நடந்து போச்சு வாங்க நடக்கட்டும் என்ன விடு நான் நடக்கிறேன் ராமேஸ்வரத்துல குளிச்சு காசியில போய் நிக்கிறேன் என்னங்க இது பிடிவாதம் உங்க புள்ள பிரியப்பட்டு செஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன செய்யறது நீ கூட்டுக்கலவாணி உன்ன நான் நம்ப மாட்டேன் அட நீங்க ஒண்ணு அவனே கோயில கொண்டு போய் தாலி கட்டி முடிச்சுட்டா எனக்கே தகவல சொன்னா மாத்த முடியுமா வாங்க பாத்தீங்களா மணி அடிக்குது நல்ல சகுனம் வாங்க போலாம் யாரு நம்ம பைய மாதிரி டேய் சிவகுந்து உங்க அப்பா இங்க தான் இருக்காரு உங்களை தேடிதான் தம்பதி சமயத்துல அலையிறேன் கொச்சுந்து கொச்சுந்து அப்பா தாருமை தேவியோட வந்து ஆசீர்வாதம் வாங்கடா நீங்க வந்திருக்கேன் யாருவா சந்தேகம் என்ன உங்க செலக்ஷனே தான் அப்ப விழுதா கால்ல சபாஷ் சாப்பையா சபாஷ் தீர்காயசா இருங்க இழந்துருங்க ஓடுங்க வீட்டுக்கு நான் பின்னாடியே ஒரு ஓட்டத்துல வந்து சேர்றேன் சீக்கிரம் வாங்க நான் நினைச்ச பொண்ணத்தான் கட்டி இருக்கிறான் இருக்கிறத பாரு அண்ணம் பொண்ணு மண்ணு ஆட்டம் போட்டிய ஆட்டம் ஆமா 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 எங்க அண்ணன் பொண்ணேதான் என்னடா அது மாயாஜாலமா இருக்கு சாரு நூறு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணாச்சு இது எல்லாம் உங்க புள்ள போட்டு விட்ட பழ வேஷம் நீ கூட மாட போட்ட ஜின் சக்கா எப்படியோ அப்பன் சொன்ன பொண்ணத்தான் பய கட்டிருக்கேன் கீச்ச கோட்ட தாண்டல வயலுக்கு ஏது சைக்கிள் எங்க அண்ணன் சீதனமா வாங்கி கொடுத்திருக்காரு உங்க அண்ணன் சீதனம் பெரிய சீதனம் சரி நீ ஓடு நீங்க வாங்க எனக்கு வர தெரியும் நீ ஓடு நான் எங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு எதுக்கு புழுங்கறதுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தா சும்மா விட்டுடுவேன்னு பாத்தியா உண்டான சீசனத்தையோட இந்த சீமான் காலில் வந்து விளை சொல்லு நல்லா விழுவாங்க விழாம என்னைக்கு பொண்ணை கட்டி கொடுத்தாங்களோ அன்னைக்கே இந்த சடையாண்டிக்கு அடக்கும் உண்டா இல்லையா நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அவங்க நியாயத்தை தான் சொல்லுவாங்க ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி அழகுபடுத்தி இன்னொரு குடும்பம் வாழையடி வாழையா தழைக்க ஆயுசு பூரா பாடுபடு தாயேன்னு அனுப்பி வைக்கிறாங்களே அது பெருசா இல்ல இவர் பேசுறாரு தீரு செனத்தி இது பெருசா வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க மகாலட்சுமியே வரப்போது பின்னாலே நகை நட்டு அண்டா குண்டா லொட்டு லொத்து அது இது இருக்கு வேண்டாம் தானே நீங்க சொல்லுங்க இவர் கேட்டுக்குவாரு கேட்டுக்கிட்டேன் என்ன இருந்தாலும் என் சம்சாரம் விவரம் தெரிஞ்சவ அப்போ நாங்க வரோம் மறைக்கிறது
இவன் கிடைக்க மாட்டான். நல்ல பையலா இருந்தா கிடப்பான், இவன் கெட்ட பையன் அதான் கண்ணிலே பராமலையும். எங்க அப்பா சொல்றது கரெக்ட், கிரிமினல் வேணும். அது எத்தப்ப இங்க இருக்கானோ எப்படி அலையிறானோ சாப்பிட்டானோ இல்லையோ அவன் பத்தி எரிஞ்சு யார் சோறு போட போறான்? இப்ப மட்டும் அவன் கண்ணில் பழட்டும். ஒரே அரை மூஞ்சி போற கட்டெல்லாம் பேர் தெரிஞ்சிடறான். டேய் அட ஒண்ணு இல்லையா, நான் என் சிநேகித பையல பத்தி வைத்திருச்சேன். मंडल शिवकुंद பக்கத்துல இருக்கறத விட உனக்கு ஆபத்து. நான் வாரட்டுக்கு தப்பிட்டாலே இருடா கலமரவா திரியறேன். ஊருக்குள்ள பேசிட்டாங்க. உன்ன 9 ஜோடிபாங்கன்னு நான் நம்பல. என்னையில ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்ல. பல கேஸ். குத்த வந்தா வெட்ட வந்தா வெளியில விட்டு வச்சா திருடுவான் தீ வைப்பான் கொள்ளை அடிப்பான் கொலை செய்வான் ரிப்போர்ட்டுக்கு மேல ரிப்போர்ட். இனிமே அந்த தங்கமணி என்ன உசுரோட விட்டு வைக்க மாட்டான். அந்த சிவக்குழுந்து விட்டு வைக்க மாட்டான். ஐயோ இங்க நம்ம என்னடா செய்யறது? ஒரு எரிய போக வேண்டியதுதான். ஏய் मेलिए நானும் ஆணை வச்சு சொல்றேன், உன் கூடவே வருவேன். ஏய் சிவக்குழந்தை
ஆனந்தமா தூக்க வர்றது அவசரப்படுறான் ஓடுறான் மண்டையில தூங்குற பையன் இங்கே வந்த நீ வைக்க எங்க வச்சுன்னு சொல்லு தலையில உரத்து வீங்கடா அப்படி வச்சிடாதீங்கப்பா எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள பொத்தா கல்யாணம் வேற ஆயிருக்கு ஆனா வீட்டுல கிடக்குறது கூடவே துத்திக்கிட்டு கூட ரெண்டு பேரு என் தாரியத்தையே கெடுக்க பாக்குறான் அப்படி வா ஒற்றாமரைக்குள்ள நகரத்து கற்பு கரத்தி போல உற்ற சமயத்துல வந்த நல்லா இருக்கணும் கடமைப்பட்ட உனக்கு அந்த உரிமை இல்ல கடமை இல்ல கண்டாலும் இல்ல வீணா என் குதிரக்கம் என்ற உசுறு குசுரானே சிநேகித சிவக்கு வந்து சொல்லியே கேக்கல நீ சொல்லியா கேட்க போற இதனால அல்லாட போறது அந்த தங்கமணி இல்ல பாடுபட்டு பழைக்கிற ஏழை எளியவங்க தான் பட்டினி கிடப்பாங்க அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல போதும் பிரசங்கம் போயிடு அடுத்த கேக்கல நிக்காத இஞ்சி நய நெஞ்சில உரைக்கல தொலைஞ்சு போ அத்தா நீ வச்சு கொடுத்துறதா உங்க முடிவா முடிஞ்ச முடிவு சதியின் விதி பசப்பாதடி படுபாவி இப்பவே ஓடு உனக்கு பிடிச்ச அந்த பயலோட வந்து நான் வச்சு தீயில என்ன பிடிச்சு போட சொல்லு போ அட பாதி பெண் குழந்தைய பிடிச்சு தள்ளிட்டிய கை கால் போயிட்ட குடுப்பியா ஆமா குடும்ப காட்டி கொடுக்கற சண்டாளி மறுபடியே கிட்ட வர இந்த பூமாதேவி சாட்சியா சொல்றேன் நான் காட்டி கொடுக்க போகல என்னை கைப்பிடிச்சவர் அழிச்சாருங்கிற பழிச்சலுக்கு ஆளாகாம தடுக்க போறேன் வஞ்சவேஷம் போட தெரிஞ்ச வஞ்சகினி உன் மோச வழியில விடுறதுக்கு ஒரு குஞ்சு கூட இங்க தயாரா இல்ல அஞ்சு நிமிஷத்துல பார் அக்னி ஜுவாலைய அது நடக்காது நெஞ்சில உறுதியோ நேர்மை திறனோ இருந்தா எந்த பயங்கர குத்தத்தையும் தடுக்க முடியும் நான் தடுத்தே தீருவேன் முடிஞ்சா செஞ்சு பார் ஏண்டா நிஜமாவே போய் சொல்லிடுமோ சின்ன குழந்தை நீ படிச்சத கூட அதுக்குள்ள மறந்துட்டேன்
அத பத்தி என்னடா? ஐயோ நீ நான் கடிச்ச கை இனிமே இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. போடா கீழ போடா, அன்பு சிகரம் கொஞ்ச தண்ணிய அவ சொல்றான்டா, போட கீழ. நீ ஒருத்த இல்லாட்டா நான் எப்பவோ போயிருப்பேன். டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கதை முடிஞ்சிடும், இப்போவாவது வீட்டுக்கு போடா. உன்னை நம்பி இருக்கிற அந்த பெண் தெய்வம் கண்ணீர் விடுற செய்த பாவத்தை என் தலையில சுமத்தாதடா. டேய் போடாடே, இங்க ஒரு பெண் தெய்வம் உருந்து புரண்டு கண்ணீர் சிந்திட்டு போகுது, அத மறந்துட்டான். வீட்டுல படுத்து தூங்குற பொண்ணை பத்தி பெருசா பேச வந்துட்டான். ஊராவாய, இப்ப மரியாதை வீட்டுக்கு புரிய இல்லையா? நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் இந்த வீட்டுக்கு? உன் வீட்டுக்கு. அங்க பூஞ்சோலை இருக்கா இல்ல தகவல் சொல்ல போயிருக்கான்னு பாத்துட்டு வா. அவ எப்படி போனா எனக்கு என்ன? ஏய் பூஞ்சோல வீட்டுல இருந்தா தைரியமா போய் கொளுத்திட்டு வரலாம், இல்ல தங்கமணிக்கு செய்தி சொல்ல போயிருக்குன்னு தெரிஞ்சா மரியாதையா இன்று போய் நாளை வருவோம். என்ன சொல்ற? அதை விட ஒரு கல்ல தூக்கி என் தலையில போடு, போறேன். அதுவும் சரிதான், இவ்வசம்ம தலைய நீட்டு. இப்ப என்ன சொல்ற? நீ போயிட்டு வரியா இல்ல நான் போயிட்டு வரேன்? போறேன்டா போறேன், சத்தியமா போறேன், போடா கீழே. சரி போயிட்டு வா, நல்ல செய்தியோட வந்து சேரு. உழைக்கவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். உடனே நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தாண்டா. தாலி மாட்டி கொடுக்கவா போயிருக்க? இந்த ராத்திரியில அந்நிய புருஷனை தேடி இரடி வர, ரெண்டு பேரையும் அங்கேயே கண்டந்துண்டமா வெட்டி பங்கு வைக்கிற. ரகசியமா சரசமாட போறா சண்டாளி. யாரு? பூஞ்சோல. வாமா வா, எப்ப வந்தாலும் ஐயா உள்ள விட சொல்லிருக்காரு. வாமா. போ போ, என்ன அழிச்சிட்டு நீ மட்டும் ஆள பாக்குறியா? நடக்காதடி நய வஞ்சிக்கு. என்ன இந்த கதிக்கு ஆளாக்குன உன்ன பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். உன்னை என்ன தீரம் பாரு. பூஞ்சோல, என்ன இந்த எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத கோலத்துல உள்ள பைப் இருக்கு, சோப் இருக்கு, முகத்தை கழுவிக்க, சாந்து இருக்கு, இட்டுக்க, செல்பு இருக்கு, கழுவிக்க, புரிஞ்சு இருக்கு, ஜவ்வாது இருக்கு, எது இருக்கு எது இல்ல எல்லாமே இருக்கு. பூ வேணுமா? உடனே தெரிவிக்கிறேன். அரண்மனைக்கு வந்துட்டா அலங்காரமும் வந்துடணும். நம்ம தொழிற்சாலை தீப்பட்டு எரிய போகுது. போகட்டுமா? போகட்டுமா? ரவண்ணா, இந்த தொழிற்சாலையை நம்பி நான் சோர்த்திங்கிறேன். அது சரி, கையில பணம் இருக்கே, உங்களுக்கு என்ன? பாடுபட்டு பழைக்கிறவங்க தான் அல்லாடுவாங்க, பழைக்கிற இடம் பாழாயிட்டு. உங்கள எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுறேன். சுத்த வண்டி விட்டா துப்பு சொல்றதுக்கு ஆள் இல்ல. நீ வைக்கிற பயல சும்மா விட மாட்டாங்க. சரி, நான் இங்க வந்ததே தப்பு. உங்கள பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உன்னை கெஞ்சி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், என் அந்தத்தை மறந்து உன் வீடு தேடி வந்து பார்த்தேன். எதுக்காக உன்னை அலங்கரிச்சு என் அந்த புறத்துல குந்த வச்சவ? இல்ல, ஏதோ நினைச்சேன், இந்த தங்கமணி நினைச்சா அத சாதிப்போம். ஆனா உன் விஷயத்துலதான் அது தவறி போச்சு. அதுதான் என் மனசு அறுக்குது. அதுக்காக இப்ப நீயா மனசு மாறினா சரி, இல்லாட்ட இருக்கவே இருக்கு. இறுதி முயற்சி சுருக்க போட்டுக்கிட்டு இங்க யாருக்கு கிறுக்கு பிடிக்கல? ஜபார், இன்னைக்கு நீ தப்பவே முடியாது. திரும்ப அது பண்ண ஒரு திரும்ப கூட தொட முடியாது. புரியாத மரமே புரிஞ்சுக்கோ. ஈரப்பா பேசுற, இதுவரையில வாயில பேசினேன், இவன் என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஒண்ணுக்குள்ள நீ மாண்டுவே இல்லன்னா ரெண்டுல ஒண்ணு நிச்சயமா நடக்கும். ஏதுடா ஒரு பொண்ணு கையில கத்தி வன்முறை ஆயுதம்னு துவைக்கிறியா? துராசை கொண்ட வெறியனை கண்டா பெண் பெண்ணாவே இருக்க மாட்டா. என்ன ஆவாங்கிறதத்தான் இப்ப நீ பாக்குற. மிரட்டி பாக்குறியா? அட்டை கட்டி இல்ல, இது இதோ எல்லை கட்டி இருக்கேன். தாண்டி வந்து சொல்லப்படாத, எல்லை தாண்டி பெண்ணை கொல்ல கொண்ட அந்த பாராண்ட வேந்தனே மாண்டு போனான். நீ அந்த மூலை தங்கமணி பெண்ணர்த்திக்கு கண்ணாளன் ஒருத்த, மத்தவ அவள் அடைய பாக்குறது மடத்தனம், முறைகிட்ட மூர்க்கம் செய்யற கொடூரம், பச்சில தழுச்சி வர்ற குடும்பத்தை சிக்கி எறிகிற பச்ச துரோகம். நான் திரும்புறது இருக்கட்டும், எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்னு, என் சொல்லுக்கு அடங்கி நடக்க போறியா இல்லையா? எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த சொன்னத்தை காப்பாத்த போறியா இல்லையா? அத பத்தி நீ ஏன் பேசுற? ஊரே பேசும். அரியா பொண்ணை நிலத்தடுமாற செஞ்சு நடுத்தரையில நிக்க வச்சிருக்கிற கோரத்தை பார்த்து சீறி பாயும். தாய்க்குல மகளை கெடுத்து வாழா வெட்டி ஆக்குறத விட அவளை கொலையா செஞ்சிடலாம்.
என்ன கொலைகாரன் நான் நினைச்சேன். நீ என்ன யோக்கிய? உடல சிதைக்கிறவனுக்கும் உள்ளத்தை வதக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? கொலைகாரன் கொள்ளைக்காரனை பிடிக்க துப்பறியும் நாய் இருக்கு, உன்னை பிடிக்க எந்த நாய் இருக்கு? ஏய் அடக்கி பேசாத, நீ பேசுறதெல்லாம் மோசச்சல் நாச வார்த்தை அநாச்சார குப்பை. அடக்கிக்கோ, அசிங்கம் வேண்டாம். தங்கமணி, உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருந்தா உன்னால கண்ணில் சிந்துற அந்த சொர்ணத்தை காப்பாத்து. இல்லாட்டா வெந்து வெந்து நொந்து போன அந்த பெண்ணில சிந்துற வேதனை கண்ணீர்ல நீ சுத்தமா கரைஞ்சு போவேன். பெண் பாவம் பொல்லாது, அது உன்னை சும்மா விடாது. ராமபிரான் காலடிப்பட்ட இடம் அயோத்தி, உன் காலடிப்பட்ட இடமோ அலங்கோலம். கேடுகட்ட எண்ணத்தோட என் வீடு தேடி வந்து என் குடும்பத்தையே சீரழிச்ச நீ செஞ்ச அந்த பஞ்சமா பாதகத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாரு. உன் நெஞ்சு என்ன நீதி சொல்லுதுன்னு கேட்டு பாரு. இரும்பு பெட்டியோ இருப்பு பணமோ இருந்தா எதையோ செய்யலாங்கிற இருமாப்பு பிடிச்சு அலையிறவன் நிலைத்தருமாறு தவிப்பா, தவிக்க வைப்பான் அந்த இறைவன். மறக்காதே தங்கமணி, ஒருவேளை சோத்துக்கே பல பேர் அல்லாடுற போது உனக்கு மட்டுமே ஆடம்பர விருந்துகள், அனாச்சார கூத்துகள், டம்பாச்சார செலவுகள், டாம்பீக ஆடம்பரங்கள் தேவைதானா? கொஞ்சம் ஆராய்ஞ்சிப்பார். எத்தனையோ பேருக்கு குந்த ஒரு குருத கூட இல்லாத போது உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய மாளிகை, அங்கங்கே பங்களாக்கள், அடுத்தடுத்து கட்டிடங்கள் அவசியம்தானா? ஒரு கணம் சிந்தி, இப்படி எல்லாம் அக்கம் பக்கத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா உன் அகங்காரம் அழியும், அகம்பாவம் ஒழியும், கர்வம் கரையும், கண்ணியம் பெருகும். யாரா இருந்தாலும் அவங்க நேர்மையா வாழ்றதுக்கு நியாயமா எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமா ஆக்கிரமிச்சுக்கிட்டு அனுபவிக்கிறது அநியாயம் அக்கிரமங்கிறதோ நல்லா புரியும். தங்கமணி, நீ ஒரு முதலாளி, முதலாளிங்கிற திமிரோட கண்டபடி செலவழிச்சு சுகபோகம் அனுபவிச்சுக்கிட்டு தெரியாதே. உங்ககிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் பல பேர் உழைச்சதால கிடைச்ச மூலதனம். அத பாதுகாத்து பராமரிச்சு பொதுநலத்துக்காக பயன்படுத்துற ஒரு தர்மகர்த்தாவா இருக்க பாரு. இத நான் சொல்லல, சொன்னவர் அந்த மகாத்மா. அடிமை நாட்டை சுதந்திர நாடாக்கி தந்துட்டு போனாரே அந்த காந்தி மகான் சொன்ன அருள்வாக்கு. இதை விட வேற தத்துவம் நமக்கு எதுக்கு? நமக்கு பொருந்த கூடிய சித்தாந்தம் வேற என்ன இருக்கு? தங்கமணி, தயவு செஞ்சு என்ன போகவிடு. வீணா வழி மறிச்சு பலகாரிங்கிற பழிச்சொல்லுக்கு நானா கதை? நீ விட்டுடு தாயி, என்ன வெட்டியறி பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, அதை செய்ய உனக்கு அருகதை இருக்கா? முதல்ல அதை சொல்லு, பிறகு உன் வேலையை முடி. கவலை இல்லை, போறேன். நான் அயோக்கியன் தான், அற்பம் தான், மனுஷன் செய்யக்கூடாததை எல்லாம் செஞ்சவன் தான். ஆனா நீ என்ன, நானே எண்ணி பார்த்துக்கிட்டேன், உன்னை நீ கொஞ்சம் எண்ணிப்பார். நிஜமா பொய்யானு நிதானிச்சு பார்க்காம பொண்ணை புண்படுத்தினது யாரு? நீ பல பேருக்கு எதிராக ஒரு சிலரை கூட்டி பாட்டாளி மக்களுக்குள்ள கலகத்தை மூட்டினது யாரு? நீ பழிக்கு பழி தீர்க்க பழிபாவத்துக்கு அஞ்சாம பணம் திரட்ட போனது யாரு? நீ எயிரவை இருக்க அம்பனோகிற மாதிரி எதிரிய மறக்க அவன் தொழிற்சாலைக்கே தீ வச்சு பல பேர் பிழைப்புல மண்ணெண்ணை போட பார்த்த பாதகன் நீ. என்ன அழிக்க பாக்குறதோ, எனக்கு அறிவுரை சொல்ல வர்றதோ அழகில்லப்பா வேல்முருகா. நீ நானும் ஒரே இனம், மனுஷனா பிறந்த மிருக இனம். அதோ உனக்கு எனக்கு உபதேசிக்க தெரிஞ்ச அதுக்கு தகுந்த உத்தம். போதனையும் வேதனையும் சுழட்டி சுழட்டி அடிச்சாலும் அடிப்பிசகாம நின்று சமாளிச்ச புரிந்தவரி அப்பா அந்த வலிதாமணி. அங்க போ, எனக்கு ஞானதை ஆகி இனி உனக்கு ஆகட்டும். அழாதீங்க, எல்லாம் சரியா போச்சு. அழாதீங்க, அழாதீங்க. என்னமா இது சொன்னா? அழாத என்னென்னமோ சொல்லிட்டேன்னு, என்னென்னமோ சொல்லிட்டேன். அதெல்லாம் போகட்டுமா, அதை பத்தி என்ன இப்போ? அழாத நீ தெய்வத்துக்கு சமமான பரிசுத்தத்தை கல்லெடுத்து வந்த கண் கோடித்தனமா நடந்தா இப்ப கண் மூட வேண்டிய காலம் வந்தாச்சு. இன்னும் என்ன செய்ய போற? இப்பவாவது என் பேச்சு கேளுமா? அது வேறு வாக்கு தாயே, தேவ வாக்கு. சொல்லு தாயி,
நீ காலால இட்டத தலையால செய்ய காட்டிட்டு இருக்கு, என்ன செய்யணும் சொல்லு. கடைசி காலத்திலேயாவது உன் பேச்சு கேட்டு நடந்தேங்கிற பெருமையோட போறோம். போக வேண்டியது நீ இல்லம்மா, நான் என்ன போல அனாச்சார பையக போனாதான் நாடு சுத்தப்படும். யாரோட வாழ்க்கையை பாடாக்க பார்த்தனும், அந்த புண்ணியவரி தான் என் கண்ணை திறந்திருக்கு. சொன்னோம் வாமா போம்மா. அதுதான் வாழ்க்கை நெறி. ஐயோ வேற ஏதாவது சொன்னேன், தூரோட சாஞ்ச மரம் துளுக்கவே துளுக்காது. கடல்ல கலந்துட்ட ஆத்து வெள்ளத்தை பிரிச்சு பார்க்க முடியாதுமா. போம்மா, இந்த பிறவியில அவன புரிய இடம் அதுதான், மறுத்து பேசாம போ. ஐயோ வார்த்தையை தட்ட முடியலையே. கண்ணா பின்னாலு பேசி உன் குடும்பத்தை சின்ன பின்ன படுத்தின இந்த கொலகாரிக்கா இல்லறோம். உன் பெருந்தன்மைக்கு நிகரா நான் எதை சொல்லட்டும்? போம்மா போ, வாங்க வீட்டுக்கு போலாம். அங்க வர்றதுக்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு? புருஷ பொண்டாட்டிக்குள்ள யோகியதையை பத்தி என்ன பேச்சு? உங்க பொண்டாட்டி காத்திருந்தா, இனிமே நடந்தது மறப்பா, சந்தோஷமா குடும்பம் நடத்துவா. வாங்க. இப்பேற்பட்ட தலைவரையா கிட்ட இருக்கும் போதே நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப சமாதானம் ஆயிட்டோம். இது மாதிரி எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா சமாதானமா வாழணும்னு ஆசிக்கிறோம்.